சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய அதிலும் சிறப்புமிக்க கடைசி பத்தினுடைய ஒற்றைப்படையான இரவுகளில் மூன்றாவது இரவான இன்றைய தினம் லைலத்துல் கத்ருடைய மகத்துவத்தையும் சிறப்பையும் அடைய வேண்டும், பெற வேண்டும் என்ற ஆர்வத்தோடும் ஆசையோடும் நாம் எல்லாம் இங்கே குழுமியிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆயிரம் மாதங்களை விட மேலான மகத்துவமிக்க லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்ற துவா சிதவண்ணமாக இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நவீன கால பிரச்சனைகளுக்கு நபித்தோடர்களின் தீர்வு என்ற தலைப்பிலே கடந்த 25 நாட்களாக ரமலானிலே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு சத்திய சஹாபாக்கள் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தீர்வை நமக்கு தந்தார்கள், அவர்கள் எப்படியெல்லாம் எந்தெந்த விஷயத்திலெல்லாம் நமக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள் என்ற விவரங்களை எல்லாம் நாம் கேட்டும் பேசியும் வருகின்றோம். அந்த சத்திய சஹாபாக்கள் எல்லா விஷயங்களிலும் முன்மாதிரியாக நமக்கு இருந்ததை போன்று இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்திலும் மிகச்சிறந்த முன்மாதிரியாக நமக்கெல்லாம் படிப்பினை தரக்கூடிய சிறந்த முன்மாதிரியாக சஹாபாக்கள் திகழ்ந்தார்கள். அருமை சகோதரர்களே, ஒரு மூமினிடத்தில் மட்டுமல்ல ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய நற்குணங்களில் ஒன்று என்னவென்றால் சஹாவத் என்று சொல்லக்கூடிய கொடைத்தன்மை. தன்னிடத்தில் இருப்பதை பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய அந்த வள்ளல் தன்மை. இதற்கு நேர் மாற்றமானதுதான் புகுல் என்று சொல்லக்கூடிய கஞ்சத்தன்மை. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமினிடத்திலே ஈமானும் கஞ்சத்தனமும் ஒன்று சேராது. கஞ்சனாக இருப்பவன் அவன் மூமினாக இருக்க முடியாது என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு காலகட்டங்களிலே அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், கஞ்சத்தனத்தை விட்டு என்னை பாதுகாப்பாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கட்டங்களிலே துஆ செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் கஞ்சத்தனம் என்பது ஒரு மூமினிடத்தில் இருக்கக்கூடாத குணம். சஹாவத் என்று சொல்லக்கூடிய தானத்தன்மை, கொடைத்தன்மை, வள்ளல் தன்மை, இது ஒரு மூமினிடத்திலே இருக்க வேண்டிய சிறந்த குணம். இந்த குணத்தை சஹாபாக்கள் எப்படி உருவாக்கி கொண்டார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இந்த குணத்தை எப்படி உருவாக்கினார்கள் என்று நாம் பார்ப்பதற்கு முன்பாக, இன்று உலகத்திலேயே எத்தனையோ சமுதாயங்கள் இருக்கின்றன, எத்தனையோ கூட்டங்கள் இருக்கின்றன, எத்தனையோ மக்கள் இருக்கின்றார்கள். அந்த எல்லா மக்களிலும் உலகத்திலேயே ஒரு தலை சிறந்த தர்ம சிந்தனை கொண்ட ஒரு சமுதாயம் இருக்கிறது என்றால் அது அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாமிய சமுதாயம் மட்டும்தான். இது அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. நம்மிடத்தில் எத்தனையோ குறைகள் இருக்கலாம், நம்மிடத்தில் எத்தனையோ தவறுகள் இருக்கலாம், ஆனால் தர்ம சிந்தனை என்பது இருப்பது உலகத்திலேயே முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் அதிகம். காரணம் என்னவென்றால், தர்மத்தை பற்றி, தர்மம் செய்வதை பற்றி, மற்றவர்கள் உதவி செய்வதை பற்றி, தானம் செய்வதை பற்றி, கொடை வழங்குவதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே வலியுறுத்தியதை போன்று உலகத்தில் எந்த மதமும் எந்த வேதம் வலியுறுத்தவில்லை. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு தர்மத்தை பற்றியும் சதக்கா செய்வதை பற்றியும்
செலவு செய்வதை பற்றியும் வலியுறுத்தினார்களோ அதே போன்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தவிர அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர உலகத்தில் வேறு எந்த அறிஞரும் எந்த தலைவரும் எந்த சீர்திருத்தவாதியும் தர்மத்தை பற்றி வலியுறுத்தவில்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகாவை பற்றி தர்மத்தை பற்றி தர்ம சிந்தனையை பற்றி வலியுறுத்தியதன் விளைவு இன்று அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாமிய சமுதாயம் உலகத்திலே ஒரு தலை சிறந்த தர்ம சிந்தனை உள்ள சமுதாயமாக திகழ்கின்றது. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எப்படி சஹாபாக்கள் அந்த தர்ம சிந்தனை உருவாக்கி கொண்டார்கள், ஆனால் இன்று நாம் செய்யக்கூடிய தர்மம் அந்த சஹாபாக்கள் செய்த தர்மத்திற்கு ஏதாவது ஈடாக இருக்கின்றதா அல்லது அதை போன்றிருக்கிறதா என்று பார்ப்போமேனால், சஹாபாக்கள் செய்த தர்ம சம்பந்தமான சம்பவங்களை பார்க்கும் பொழுது சகோதரர்களே நம்முடைய கற்பனையில் கூட நாம் சிந்தித்து பார்க்க முடியாது, ஓ சஹாபாக்கள் இப்படி இருந்திருப்பார்களா, இப்படியெல்லாம் தர்மம் செய்திருப்பார்களா, இப்படியெல்லாம் வாரி வழங்கியிருப்பார்களா, இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்திருப்பார்களா என்று நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு சஹாபாக்கள் தர்ம சிந்தனை மிக்கவர்களாகவும் வாரி வழங்கும் நற்குணம் மிக்கவர்களாகவும் திகழ்ந்தார்கள். அதற்கு ஒரு சில சம்பவங்களை நாம் பார்ப்போம் எனால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சம்பவங்களை சொல்ல வேண்டியதில் எக்கச்சக்கமா கேள்விப்பட்டிருப்போம். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சம்பவங்கள் இருக்கின்றன. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு தர்ம சிந்தனை உள்ளவர்களாக திகழ்ந்தார் என்று, அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்ம சிந்தனை தான் சஹாபாக்களை அதுபோன்று தர்ம சிந்தனையாளர்களாக ஆக்கியது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கொடைத்தன்மை தான் சஹாபாக்களை கொடையாளர்களாக மாற்றியது. அதற்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், ஹுனைன் யுத்தம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து தாயிஃபுக்கு சென்று ஹுனைன் யுத்தத்திலே ஈடுபடுகின்றார்கள். அந்த ஹுனைன் யுத்தத்திலே ஹவாசின் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தார்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஆட்டு மந்தைகளை வைத்திருந்த ஆடு மேய்ப்பாளர்கள். அவர்கள் தோற்கடிக்கப்பட்டதன் காரணமாக பெருங்கொண்ட ஆட்டு மந்தை முஸ்லிம்களுக்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனிமத்து பொருளாக கிடைத்தது. எப்படி ஹைபர் யுத்தத்திலே பேரிச்சமள தோட்டங்கள், பெரும் பெரும் பேரிச்சமள தோட்டங்கள், பேரிச்சமள பண்ணைகள் முஸ்லிம்களுக்கு கனிமத்து பொருளாக கிடைத்ததோ அதே போன்ற ஹுனைன் யுத்தத்திலே பெரும் பெரும் ஆட்டு மந்தைகள் சஹாபாக்களுக்கு கனிமத்தாக கிடைத்தது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு மேட்டு பகுதியிலிருந்து பார்க்கிறாங்க, ரெண்டு மலைகளுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு ஆட்டு மந்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே அப்படியே பார்த்து லைச்சி பண்ணிக்கிறாங்க, இவ்வளோ பெரிய ஆட்டு மந்தையா அப்படி லைச்சி பண்ணிக்கிறாங்க. அப்ப கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வர்றாங்க சஃபான் இப்னு உமையா ரழியல்லாஹு அன்ஹு, அதுவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரும் ஹுனைன் கோத்திரத்தாரை சார்ந்தவர்கள். அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வர்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து லைத்த அந்த ஆட்டு மந்தையை சஃபான் இப்னு உமையா ரழியல்லாஹு அன்ஹு பார்க்கிறாங்க. ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நாள் பார்த்துட்டு அப்படி மூத்தை திருப்பி வேற பாதையாக பார்க்க போயிடுறாங்க. ஆனால் இவர் பார்த்தது பார்த்தபடியே இருக்கார். அப்படியே இது அவ்வளோ பிரம்மாண்டமான ஆட்டு மந்தை, இந்த ஆட்டு மந்தையை வச்சு என்ன பண்ண போறாங்க சஹாபாக்கள் அப்படின்னு அப்படியே லைச்சு போய் நிற்கிறாரு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு அடி நகர்ந்துட்டு திரும்பி பார்க்குறாங்க, சஃபான் இப்னு உமையா அப்படி பார்த்துட்டே இருக்கிறார் அந்த ஆட்டு மந்தையை. வைத்த கண் வாங்காமல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வைத்த கண் வாங்காமல் ஆட்டு மந்தையை பார்த்துட்டே நிற்கிறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு கிட்ட வந்து, என்ன சஃபானே, இது உங்களுக்கு பெரிய பிரமிப்பாக இருக்கிறதா அந்த ஆட்டு மந்தை, மிகப்பெரிய பிரமிப்பாக உங்களுக்கு இருக்குதா அப்படின்ற உடனே சஃபான் இப்னு உமையா சொல்றாங்க, ஆமா யார சொல்லலா, இவ்வளோ பெரிய ஆட்டு மந்தை நான் இதுவரை வாழ்க்கையில் பார்த்தது இல்லை, இவ்வளோ பெரிய ஆட்டு மந்தையை வச்சு முஸ்லீம்கள் என்ன பண்ண போறாங்க, இதுதான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னாங்க. சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து லயித்த அந்த ஆட்டு மந்தை சஃபான் இப்னு உமையா பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமிப்படைந்த அந்த ஆட்டு மந்தை, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கிறாங்க, சஃபானே இந்த ஆட்டு மந்தை உங்களுக்கு பிரமிப்பை தருகின்றதா ஆச்சரியத்தை தருகிறதா, ஆமாங்கிறாங்க. உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆட்டு மந்தை நீங்க எடுத்துங்க அப்படின்றாங்க. பார்த்து பிரமிப்போடு நிற்கிறாங்க. நம்மளால தான் நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் அந்த நேரத்தில். நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஒரு ஆட்டம் வந்து கொடுத்துருந்தா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். ரசூலுல்லாஹி சர்வ சாதாரணமா சொன்னாங்க,
ரொம்ப பிரமிப்பா இருக்குதா உங்களுக்கு? ஆமா, அந்த ஆட்டு வந்து நீங்க எடுத்துங்க. யார் சொல்ல என்ன சொல்றீங்க? உங்களுக்கு தான் சொல்றேன், எடுத்துங்க. சஃபான் இப்னு உமையா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஈகை குணம், இந்த தர்ம சிந்தனை அவங்களோட உள்ளத்துல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. நேர தங்களை சமுதாய மக்கள்கிட்ட வர்றாங்க, பனு ஹவாஸின்ட்ட வர்றாங்க, வந்து சொல்றாங்க, மக்களே மா தாபத் நஃப்சு அஹதிம் பிஸ்லி ஹாதா இல்லா நஃப்சு நபியின். இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆட்டு மந்தையை சர்வசாதாரணமா நீ எடுத்துக்கணும்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாருன்னு சொன்னா, இந்த தர்ம சிந்தனை ஒரு நபியை தவிர யாருக்கும் வராது. சாதாரண மனிதருக்கு இந்த ஈகை குணம் வராது, சாதாரண மனிதருக்கு இந்த தர்ம சிந்தனை வராது. இவ்வளவு பிரம்மாண்டமான ஆட்டு மந்தையை பார்த்து இது உங்களுக்கு பிரமிப்பா இருக்குதா? ஆமா, நீ எடுத்துங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த சிந்தனை நபியை தவிர யாருக்குமே வராது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மக்கள்கிட்ட போய் சொல்லி, இதுவே அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு மிக பிரம்மாண்டமான அடையாளம் சொல்லி அவர்களும் இஸ்லாத்தை ஏற்று ஒட்டுமொத்த அந்த தாயிஃபாசிலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமா இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஈகை குணம், ஒரு சமுதாயத்திற்கே ஹிதாயத்து கிடைத்தது. இப்படி ஏராளமான சம்பவங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈகை குணத்துக்கு ஆதாரமா சொல்லலாம். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயின்ற சஹாபாக்கள் ஹஜ்ரத் அபு பக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு புறப்பட்ட பொழுது அபுபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து அவங்களும் புறப்படுறாங்க. புறப்படும் போது நேரம் வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போய் ஒரு 6000 திர்ஹம், வீட்டில் மொத்த பணம் அதுதான், 6000 திர்ஹம் வீட்டில் இருந்துச்சு. அந்த மொத்த பணத்தையும் எடுத்து ஒரு மூட்டை கட்டி கையில் வச்சுக்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறோம், எதுக்கும் செலவுக்கு தேவைப்படும் அப்படின்னு எடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்ப வீட்டில் அன்னை அஸ்மா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா இருக்கிறாங்க, அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு மூத்த மகள். அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ரொம்ப சின்ன பிள்ளை. அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலாவுடைய தந்தை அபு குஹாஃபா அவங்க இருக்கிறாங்க, அதுவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அபு குஹாஃபாக்கு கண்ணுக்கு தெரிய கண்ணு தெரியாது, பின்னாடி தான் ஃபத்தஹே மக்கா என்பது அபு குஹாஃபா இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அந்த அபு குஹாஃபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கண்ணு தெரியாது. அப்போ அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அந்த இருக்கிற தங்க இது திருகத்தை எல்லாம் வெள்ளி திருகத்தை எல்லாம் எண்ணி பையில போடுறது, இவன் காதல விழுது, அபு குஹாஃபாவுடைய காதல விழுது. விழுந்த உடனே அபு குஹாஃபா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு புறப்பட்டு போயிடுறாங்க ஹிஜ்ரத் செய்யறதுக்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு குஹாஃபத்தினுடைய பேத்தி அஸ்மா ரழியல்லாஹு தஆலா கிட்ட வர்றாங்க. வந்து எல்லாத்தையும் மொத்தமா சுருட்டிட்டு போயிட்டானா, எல்லாத்தையும் மொத்தமா சுருட்டிட்டு போயிட்டானா, வீட்டில் நமக்கு செலவுக்கு என்ன பண்றது, எல்லாத்தையும் முகமது செலவழிக்க போயிட்டான், நம்ம என்ன பண்றது அப்படிங்கிறாரு அபு குஹாஃபா. அப்ப அன்னை அஸ்மா ரழியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க, வீட்டில் கிடந்த அந்த அந்த ஓட்டாங்கின்னு சொல்லுவாங்கல்ல ஊர்களில், இந்த கல் ரவுண்ட் ரவுண்டா கல் தேய்ச்சி வச்சிருப்பாங்க, அந்த ஓட்டாங்கின்னு சொல்லக்கூடிய அந்த மர மண் கல்லை, அந்த மண் ஓட்டை ஒரு பையில போட்டு அதை துணியை வச்சு மூடி, இல்ல தாதா இங்க பாருங்க நிறைய விட்டுட்டு போயிருக்காங்க, வேணா கை வச்சு பாருங்க அப்படின்னு கையை வச்சு காட்டுறாங்க. அப்படியா, அப்ப நிறைய இருக்குது. அவர் கண்ணு தெரியாது, கை வச்சு பார்த்து நினைச்சுக்கிறாரு, ஓஹோ வெள்ளி திருகம் தான் விட்டு போயிருக்காங்க வச்சுட்டு போயிருக்காங்க வீட்டில் சொல்லிட்டு, அப்படியா பரவாயில்ல அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு அந்த தசல்லி ஆறாங்க. அஸ்மா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா பிற்காலத்தில் இந்த சம்பவத்தை சொல்லும்போது சொல்றாங்க, அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு தங்கள் வீட்டில் இருந்த மொத்த பொருளையுமே அல்லாஹ்வுடைய பதவியில் செலவழிப்பதற்காக எடுத்துட்டு போயிட்டாங்க. வீட்டில் ஒண்ணுமே கிடையாது, ஆனால் என்னுடைய வயசான அந்த தாத்தாவினுடைய மனது வேதனைப்பட்ட கூடாது, அவங்களை தசல்லி பண்ணுங்கிறதுக்காண்டி நான் இப்படிப்பட்ட ஒரு காரியம் செஞ்சேன் அப்படின்னு அஸ்மா ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அந்த அளவுக்கு சஹாபாக்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருப்திக்காகவும் அல்லாஹ்வுடைய திருப்திக்காகவும் செலவழிப்பதை மிகப்பெரிய பாக்கியமாக கருதினார்கள். அதற்கென்று எந்த விதமான ஒரு எல்லையோ நிபந்தனையோ வரையறையவோ எதையுமே சகாபாக்கள் மறுக்கவில்லை. இவ்வளவுதான் செலவழிக்கணும், இவ்வளவுதான் எடுத்துக் கொடுக்கணும், இவ்வளவுதான் அல்லாஹ்வுடைய பதில் செய்யணும், கணக்கு பார்ப்பதில்லை. என்ன இருந்ததோ அதை அப்படியே அல்லாஹ்வுடைய பதில் சதக்கா செய்தார்கள், தர்மம் செய்தார்கள். ஒருமுறை தபூக் யுத்தம், கடுமையான கஷ்டமான யுத்தம், எந்த விதமான ஏற்பாடும் சகாபாக்கள்கிட்ட இல்லை. அந்த தபூக் யுத்தத்தின் பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, இந்த மாதிரி கடுமையான கஷ்டமான சூழ்நிலை, வறுமையான சூழ்நிலை, தபூக் யுத்தத்திற்காக மக்கள் புறப்பட வேண்டியிருக்குது, அதற்காண்டி வாகனங்கள் வாங்கணும், ஆயுதங்கள் வாங்கணும், நிறைய செலவு இருக்குது, அல்லாஹ்வுடைய பாதையிலே
தபூக் யுத்தத்திற்காக தர்மம் செய்வோர் யார் அப்படின்னு கேட்ட உடனே ஹதரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு எழுந்தாங்க. எழுந்திருச்சு யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய 100 ஒட்டகங்கள் ஷாம் தேசத்திலிருந்து வியாபார பொருள்களோடு வந்து கொண்டிருக்கின்றன, வியாபார பொருளோடு வந்து கொண்டிருக்கின்றன. அத்தனை வியாபார பொருள், வியாபார பொருள்னா அதில் தங்கம் இருக்கும், வெள்ளி இருக்கும், எல்லா விதமான மதிப்புமிக்க பொருட்களும் இருக்கும். அத்தனை வியாபார பொருட்களோடு என்னுடைய 100 ஒட்டகத்தை அல்லாஹ்வுக்காக சதகா செய்து விட்டேன் அப்படின்ட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு, இது உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மருமகன் உஸ்மான் ரழியல்லாஹு தன்னுடைய மருமகனுடைய இந்த ஈகை குணத்தை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சுட்டு, சரி வேற யார் இருக்கிறாங்க, வேற யார் இதுக்காண்டி சதகா செய்யறாங்க அப்படின்ன உடனே கொஞ்ச நேரத்தில் உஸ்மான் மறுபடியும் எழுந்தாங்க. யார் ரசூலுல்லாஹ், மீண்டும் இன்னொரு 100 ஒட்டகம் வியாபார பொருளோடு அல்லாஹ்வுடைய பேரில் சதகா பண்றேன் அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு மீண்டும் அவங்களுக்கு துஆ செஞ்சாங்க. செஞ்சுட்டு மறுபடியும் சஹாபாக்கள் கேட்டுட்டாங்க, வேற யார் இருக்கிறீங்களா, அல்லாஹ்வுடைய பேரில் சதகா பண்றதுக்கு தர்மம் பண்றதுக்கு அல்லாஹ்வுடைய தீனுக்கு தேவைப்படுது, யாராவது இருக்கலன்ன உடனே மீண்டும் ஹஜ்ரத் உஸ்மான் நினைச்சாங்க, யார் ரசூலுல்லாஹ் இன்னொரு 100 ஒட்டகம் தருகின்றேன். ஒரே நேரத்தில் 300 ஒட்டகங்கள் வியாபார பொருட்களோடு தர்மம் செய்தார்கள் என்றால், இன்னைக்கு சாதாரணமாக கணக்கு பண்ணி பார்த்தா சகோதரர்களே, நான் உட்காந்து அப்படி கணக்கு பண்ணி பார்த்தேன், ஒரு ஒட்டகம் எவ்வளோ வருது இன்னைக்கு காலத்துப்படி, 300 ஒட்டகம், ஒரு ஒட்டகம் சுமக்கக்கூடிய அளவுக்கு வியாபார பொருள்னா நடுத்தனையாக இவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்குது என்று கணக்கு போட்டு பார்த்தால், 300 ஒட்டகம் சகோதரர்களே சுமார் 3 கோடி ரூபாய் வருது. 3 கோடி ரூபாய் உலகத்திலே எந்த தர்ம சிந்தனையால் உலகத்திலே உண்டா? இதுவரை அதற்கு உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய ரெக்கார்டை பிரேக் பண்ணக்கூடிய அளவுக்கு உலகத்தில் எந்த மனிதனாவது உண்டா? ஒரே நேரத்திலே ஒரே சபையிலே 3 கோடி ரூபாய் சதக்கா செய்தார் என்று, ஒரே நேரத்திலே ஒரே சபையிலே நல்ல காரியத்திற்காக 3 கோடி ரூபாய் கொடுத்த யாராவது உலகத்தில் உண்டா? அதற்கு உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவ்வளவு பெரிய கனியாக செல்வ சீமானாக திகழ்ந்தார்கள், அதே நேரத்திலே ஈகை குணம் மிக்கவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை ஆக்கினான். அல்லாஹ்வுடைய பெருமானாஸ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்றால் அதற்கு மாற்று கருத்தே கிடையாது என்ற அடிப்படையில் வாரி வழங்கினார்கள். பெருமானாஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு இந்த ஈகை குணத்தை பார்த்துட்டு சொன்னாங்க, மா தர்ர உஸ்மான பாதர் ஹாதல் யோம், உஸ்மானே நீங்கள் செய்த இந்த காரியத்தின் காரணமாக இனிமேல் இந்த நாளைக்கு பிறகு உங்களுக்கு எந்த தீங்குமே கிடையாது, இனிமேல் உங்களுக்கு எந்த தீங்குமே கிடையாது, அவ்வளோ பெரிய காரியத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்க என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹுவை பாராட்டுகின்றார்கள். அதே தபூக் யுத்தத்திற்கு 3 ஒட்டகம் நிறைய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடியே 300 ஒட்டகம் நிறைய உஸ்மான் எல்லாம் வாரி வழங்கிட்டாங்க. கொஞ்ச நாள் போச்சு, மீண்டும் தேவைப்படுச்சு அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு. உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தூதர் ஒருத்தரை தன்னுடைய மருமகன் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அனுப்புறாங்க. அனுப்பி அல்லாஹ்வுடைய பாதையில் தீனுக்கு தேவைப்படுது, இன்னும் ஏதாவது தாங்க அப்படின்னு சொல்லி நாமளா இருந்தால் அனுப்புறதுக்கே கூச்சப்படுவோம் அப்படிதானங்க. நம்மளா இருந்தா எவ்வளோ கொடுத்துட்டாரு, திரும்ப கேட்குறது ஒரு ஒரு வரையறை இல்லையா, திரும்ப திரும்ப கேட்டுருந்தா சடைஞ்சிடக்கூடாது அவரு அப்படின்னு நாம யோசிப்போம். கண்மணி நாயகம் சொல்ல அதை பத்தி யோசிக்கவே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பத்தி யோசிக்கல, தன்னுடைய மருமகன் 300 ஒட்டகம் நிறைய கொடுத்துட்டாங்களே, மீண்டும் மீண்டும் அவங்களை தொந்தரப்படுத்துறமே யோசிக்கல, ஒரு ஆள் அனுப்புனாங்க. இப்ப உஸ்மான்கிட்ட போய் நான் கேட்டு கேளுங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு தேவைப்படுது ஏதாவது தர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அந்த வந்த மனிதரிடத்திலே 10,000 தீனார்கள், 10,000 தங்க காசு, 10,000 ரூபாய் இல்ல, 10,000 ரூபாய் இல்ல, 10,000 தீனார்கள், 10,000 தீனார்களை அள்ளி கொடுத்து அனுப்புனாங்க. அந்த வாங்கிட்டு வந்த சஹாபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி தீனார் வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியத்தோட மகிழ்ச்சியோட ரெண்டு கையால தீனார் அள்ளி பாக்குறாங்க, இப்படி அள்ளி விளையாடுறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு கையால இப்படி அள்ளி அள்ளி அந்த தீனாரை வச்சு விளையாடுறாங்க. விளையாடிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, யா உஸ்மான் ஃகஃபரல்லாஹு லக மா அஸ்ரர்த வமா அஃபைத. உஸ்மான் அங்க இல்ல, எங்கயோ வீட்டுல இருக்கிறாங்க, கேட்டு அனுப்புனாங்க, உஸ்மான் கொடுத்து அனுப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹி சந்தோஷமா அந்த தங்க நாணயத்தை அப்படி அள்ளி கையில் அள்ளிட்டு சொல்றாங்க, யா உஸ்மான் கஃபரல்லாஹு லக மா அஸ்ரர்த வமா அலன்த வமா அஃபைத. உஸ்மானே நீங்கள் ரகசியமாக செய்த தவறுகள், பகிரங்கமாக செய்த தவறுகள், எல்லா தவறுகளையும் அல்லாஹ் உங்களுக்காக மன்னிப்பானாக அப்படின்னு ரசூலுல்லாஹி உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஹதரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்து துஆ செய்றாங்க. எதுக்கு சொன்னா சகோதரர்களே, இதெல்லாம் நம்முடைய கற்பனையில் கூட நாம் சிந்தித்து பார்க்க முடியாது. இப்படி இருந்த இடத்துல நடந்த இடத்துல
இப்படி வாரி வழங்கினார்கள் என்றால் இப்ப நாம நினைக்கலாம் ஒருத்தர் ஒரு லட்சாதிபதி ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு அதிபதியா இருக்கிறாரு. அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு அதிபதியா இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒரு 10,000 ரூபாய் சதக்கா பண்றது பெரிய விஷயம் கிடையாது. 10,000 ரூபாய் சதக்கா பண்றது பெரிய விஷயம் கிடையாது. நான் நினைக்கிறேன் உஸ்மான் ரதியல்லாஹு தஆலாவோ ஒரே நேரத்தில் 300 ஒட்டகங்களை சதக்கா செய்தார்கள், ஒரே நேரத்தில் 10,000 தீனார்களை தர்மம் செய்தார்கள் என்றால் அப்போ அவங்கள்ட்ட இருந்தது எவ்வளோ இருந்திருக்கும்? அவங்கள்ட்ட வந்து 1 கோடி தீனார் இருந்திருக்கும், அதுலேருந்து எடுத்து ஒரு 10,000 தீனார் கொடுத்துருப்பாங்க அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. ஏனென்றால் அவர்களுடைய மற்ற அன்றாட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் அதற்காக தங்களுக்காக சேர்த்து வைத்ததாகவோ, தங்களுக்காக பங்களா கட்டினதாகவோ, தங்களுக்காக பல்வேறு வாகனங்களை எடுத்து வைத்ததாகவோ வரலாறு இல்லை. அவர்களுடைய வாழ்க்கையிலே சாதாரண எளிமையான வாழ்க்கை தான் வந்திருக்கிறாங்க. இருப்பதை அள்ளி கொடுத்திருக்கிறார்கள், சேமிச்சது போக இல்லை. இவ ஒரு 10,000 ரூபாய் வச்சிருக்கிறவரு 8,000 ரூபாய் சதக்கா பண்றாருன்னா அது பெரிய விஷயம். 10,000 ரூபாய் வச்சிருக்கிறவரு 10,000த்துமே சதக்கா பண்றாருன்னா சுபஹானல்லாஹ் 100 நாளா 100. ஒரு 1 கோடி ரூபாய் வச்சிருக்கிறவரு 10,000 ரூபாய் சதக்கா பண்றது பெரிய விஷயம் கிடையாது. சஹாபாக்கள் எந்த கேட்டகரியா இருந்தாங்கன்னு சொன்னா 10,000 வைத்திருந்தால் அந்த 10,000த்தையும் சதக்கா செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பவம் அன்னைக்கு ஒன்னு சொன்னேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசர் தொழுகிறாங்க, தொழுது முடிச்சுட்டு வேகமா எழுச்சி ஓடுறாங்க வீட்டுக்குள்ள. சலாம் கொடுத்த உடனே விக்ரி செய்வதற்கு தஸ்மீ செய்வதற்கு கூட உட்காரவில்லை, வேகமா எழுச்சி ஓடுறாங்க வீட்டுக்குள்ள. சஹாபாக்கள் பாக்குறாங்க என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அவசரமத்தில் இப்படி வீட்டுக்குள்ள ஓடுறாங்களே என்ன செய்தி? போனாங்க கொஞ்ச நேரத்தை திரும்பி வந்து மறுபடியும் முஸல்லால உட்காந்துட்டாங்க. தொழுது முடிச்ச உடனே தஸ்மீதிக்கெல்லாம் முடிஞ்ச பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கிறேன், யார ரசூலல்லாஹ் என்ன விஷயம் அவ்வளவு அவசரமா எழுச்சி வீட்டுக்குள்ள ஓடுனீங்க, என்ன காரணம், என்ன விஷயம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல என்கிட்ட கொஞ்சம் வெள்ளி நாணயம் இருந்துச்சு, கொஞ்சம் திருகங்கள் இருந்துச்சு, அதை சதக்கா பண்ணலாம் நினைச்சேன், அப்படியே மறந்து போச்சு, தொழுகைக்கு வந்துட்டேன். தொழுது முடிச்சா ஞாபகம் வச்சு, ஆஹா நம்ம சதக்கா பண்ண வந்துட்டோம் சொல்லி உடனே ஓடி போய் அதை சதக்கா பண்ணி திரும்ப வந்து உட்கார்ந்த அப்படின்னாங்க. அந்த தொழுதுட்டு தஸ்மி செஞ்சுட்டு போறது அளவுக்கு கூட அந்த சதக்கா செய்வதை தாமதிக்கவில்லை. ஏன்? ஒரு கால அதற்குள் மரணம் வந்து விட்டால் நாம் வெள்ளி காசுகளை சேமித்து வைத்த குற்றத்திற்கு ஆளாகி விடுவோமோ என்று பெருமானாசர் சதக்கா பண்ணிட்டு வந்தாங்க. அப்ப இந்த அளவுக்கு இருப்பதை ஓடி போய் சதக்கா பண்ணாங்கடா, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா சொல்றாங்க, மா ஷபிஅ ஆலு முஹம்மதின் யௌமைனி முத்தத்தாபிஐனி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்கள் தொடர்ந்து 2 நாட்கள் வயிறார உணவு உண்டது கிடையாது. தொடர்ந்து 2 நாட்கள் தொடர்ந்து 2 நாட்கள் எங்க வீட்டில் அடுப்பு இருந்தது கிடையாது. ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அவர்களுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத் நேரத்தை சொல்லும்போது சொல்றாங்க, பிற்காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத் நேரத்தில் ஒரு முகம் எப்படி இருந்துச்சு அவங்களுடைய மாணவர் கேட்கறாங்க. அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, எங்க வீட்டில் அந்த நேரத்தில் விளக்கு எரிக்கிறதுக்கு எண்ணெய் இல்லை. சக்கராத் நேரம் ஃபஜ்ர் நேரம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இருட்டில் தான் நான் உட்காந்துருக்கேன், இருட்டில் தான் என்னுடைய முகம் நெஞ்சின் மீது ரசூலுல்லாஹ் சாஞ்சிருக்கிறாங்க, எங்கன்னா அந்த நேரத்தில் விளக்கு எரிப்பதற்கு எங்க வீட்டில் எண்ணெய் இல்லை அப்படிங்கும்போது அவங்களுடைய மாணவர் கேட்கறாங்க, ஏன் கொஞ்சம் ஜெய்தூன் எண்ணெய் கூடவா இல்லை உங்க வீட்டில்? ஏன்னா அரபு மக்கள் எல்லாரும் வீட்டிலும் ஜெய்தூன் எண்ணெய் வச்சிருப்பாங்க, கொஞ்சம் ஜெய்தூன் எண்ணெய் கூடவா இல்ல விளக்கரிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எங்க வீட்டில விளக்கரிக்கக்கூடிய அளவுக்கு ஜெய்தூன் எண்ணெய் இருந்திருந்தால் அந்த ஜெய்தூன் எண்ணெயை 2 நாட்கள் ரொட்டி சாப்பிடுவதற்கு பதார்த்தமாக பயன்படுத்தி இருப்போம், தொட்டுக்கொள்வதற்கு சால்னாவாக பயன்படுத்தி இருப்போம் ஜெய்தூன் எண்ணெயை. அப்ப அவ்வளவு வறுமையிலும் எளிமையிலும் இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சதக்கா பண்ணது தங்க குடும்பத்துக்கு சேமிச்சது, தங்களுடைய மனைவிக்கு சேமிச்சது, தன்னுடைய பேர பிள்ளைக்கு, தன்னுடைய மருமக பிள்ளைக்கு எல்லாத்தையும் சேர்த்தது போக மீதி சதக்கா பண்ணல, எது கையில இருந்ததோ அதை அப்படியே சதக்கா செய்தார்கள், தர்மம் செய்தார்கள். இதைத்தான் சத்திய சஹாபாக்களிடத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊட்டி வளர்த்தார்கள் இந்த சிந்தனையை. ஒரு முறை அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அவங்க வீட்டில் உட்கார்ந்து இருக்காங்க, திடீர்னு தெருவில் ஏதோ சத்தம், ஒரு வித்தியாசமான சத்தம், திடீர்னு ஒரு மாதிரியான சத்தம். அப்ப நீ ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா தன் அடிமைப்பட்டு என்ன சத்தம் அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா வேலைக்காரமா வெளியே ஓடி போய் பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, ஆயிஷா அம்மா மதினாவுடைய வீதிகளில் இவருடைய வியாபார கூட்டம் போய்கிட்டு இருக்குது, அப்துல் ஹமான் இப்னு அவுஃபுடைய வியாபார கூட்டம் சிரியா தேசத்திலையும் வருது, பார்த்தா 700 ஒட்டகங்கள் 700 ஒட்டகங்கள் ஒரே நேரத்தில் மதினா வீதியில் நடந்தா என்ன ஆகுங்க? அந்த வியாபார பொருளை சுமந்துக்கிட்டு ஒண்ணும் இல்லை, நம்ம வீட்டு நம்ம மெட்ராஸ் இவ்வளோ மெட்ரோபாலிட்டி சிட்டி, இவ்வளோ சப்தங்கள் நாய்ஸ் நிறைஞ்ச ஊரு, இந்த பகுதியில் நம்ம தெருல திடீர்னு ஒரு 50 கார் வரிசையா போகுது ஓடி வந்து எட்டி பார்ப்போமா இல்லையா, பார்ப்போமா இல்லையா? அப்ப மதினா மாதிரி அமைதியான ஊர்களில் 700 ஒட்டகங்கள் வியாபார பொருளை சுமந்துட்டு போகுது அப்படின்னு சொன்னா அப்ப அந்த சத்தம் எவ்வளவு சத்தமா இருக்கும்? அப்ப ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அந்த பெண்மணின்னு சொல்றாங்க, அப்துல் ரஹ்மான் அவுஃபுடைய வியாபார கூட்டம் போயிட்டு இருக்குதுமா, சிரியாலேருந்து வருது அப்படின்னாங்க. அப்போது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க,
இப்படித்தான் ஒரு முறை ரசூலுல்லாஹி காலத்துல இதே மாதிரிதான் 700 ஒட்டகம் வியாபார பொருளோடு வந்துச்சு அவருக்கு. இதே மாதிரி 700 ஒட்டகம் வியாபார பொருளோடு சிரியாவில இருந்தோ ஏதோ ஒரு நாட்டில இருந்து மதினாவுக்குள்ள வந்துச்சு. மதினாவுக்குள்ள வந்ததை பார்த்த உடனே மதினா நகரமே அப்படியே அல்லாட ஆரம்பிச்சிச்சு. மதினா நகரமே அப்படியே திடுக்கிட ஆரம்பிச்சிச்சு. என்ன இது அப்படின்னு ஊர் மக்கள்லாம் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்து ரஹ்மான் இப்னு அவுஃப் இவ்வளவு வியாபார கூட்டமா, இவ்வளவு வியாபார பொருட்களா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்து ரஹ்மான் கூட சொன்னாங்க, அப்து ரஹ்மானே கத் ரஐதுக யா அப்து ரஹ்மான் தத்குலு ஃபில் ஜன்னா ஹபுவா. அப்து ரஹ்மானே நான் உன்னை சொர்க்கத்திலே பார்த்தேன். நீ சொர்க்கத்தில் மற்றவங்க எல்லாம் உன்னுடைய சகாக்கள் எல்லாம் வேகமா சொர்க்கத்து போயிடுவாங்க, நீ மட்டும் தவழ்ந்து தவழ்ந்து சொர்க்கத்து போறத நான் பார்த்தேன். மத்தவங்க வேகமா நடந்து போயிட்டாங்க சொர்க்கத்துக்கு, நீங்க மட்டும் தவழ்ந்து தவழ்ந்து போறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை கேட்ட உடனே ஏன் யார சொல்லலாம் அப்படின்றாங்க அப்து ரஹ்மான் இப்னு அவுஃப். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு செல்வத்தை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்துருக்கும் பொழுது நீ இதுக்கெல்லாம் அல்லாஹ் கணக்கு கொடுக்க வேண்டாமா, அதனால தவழ்ந்து தவழ்ந்து அவனை சொர்க்கத்துக்குள்ள போவேன் அப்படின்னு சொல்லி பெருமானார் சொன்ன உடனே உடனே அப்து ரஹ்மான் அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார சொல்லலாம் இந்த 700 ஒட்டகமும் அதை சுமந்து வந்த அத்தனை வியாபார பொருட்களும் அல்லாஹ்வுடைய பேரை சவகா பண்ணிடுறேன். இப்ப சொல்லுங்க நான் நடந்து போவனா, நான் தவழ்ந்து போவா இப்ப நடந்து போவனா அப்படின்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அவனுடைய ஆசையை பூர்த்தி செய்வான். இந்த சம்பவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா தன்னுடைய அடிமை பெண்ணை சொல்றாங்க. அதாவது அவங்களுக்கு அந்த 700 ஒட்டகம் மதினா வீதியில் வந்த உடனே அந்த பழைய சமம் ஞாபகம் வந்துருச்சு. இப்படிதான் அப்து ரஹ்மான் இப்னு அவுஃப் இதே மாதிரி ஒரு ஒட்டக கூட்டம் வரும்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி உரையாடல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க. ஆக சஹாபாக்கள் அந்த மாதிரி எதை பத்தியும் கவலைப்படுறதில்ல. அல்லாஹ்வுடைய தீனுக்குன்னு சொன்னா எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஒட்டக கூட்டமாக இருந்தாலும் அப்படியே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக சதக்கா செய்வதிலே சஹாபாக்கள் பின்வாங்குறதும் கிடையாது, யோசிக்கிறதும் கிடையாது. நாமளும் நீ சதக்கா பண்றோம் அல்ஹம்துலில்லாஹ் இல்லைன்னு சொல்ல ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தை மாதிரி தர்ம சிந்தனை உள்ள சமுதாயம் யாரும் இல்லை. ஆனால் அந்த சஹாபாக்கள் செய்ததுக்கு ஒரு 10% நம்ம ஈடாகுமா, ஈக்குவல் ஆகுமா? நம்ம செய்யக்கூடிய சதக்கா எப்படிப்பட்ட சதக்காண்டா? அதாவது உலகத்தில் உள்ள மற்ற காஃபிர்களை விட மற்ற சமுதாயத்தை விட அல்ஹம்துலில்லாஹ் நாம நல்ல தர்மம் பண்றோம், நம்ம பரவாயில்ல, மற்றவங்களோட நம்ம பரவாயில்ல. ஆனால் உண்மையிலே நல்ல முஸ்லீம்களாக இருந்து சத்திய சகாபாக்களை பின்பற்றக்கூடிய அளவுக்கு நாம தர்மம் செய்யறமாண்டா இல்லைன்னு தான் சொல்லணும். நான் ஒரு கதை ஒன்று சொல்லுவேன் அடிக்கடி. அதாவது மற்றவங்களை கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம ஓரளவு பரவாயில்ல, மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம பரவாயில்ல. ஒருத்தருக்கு 5 புள்ள இருந்துச்சான். அந்த 5 பிள்ளையில எல்லாமே ஒன்னா நம்ம அயோக்கிய பசங்களாம், ரவுடி பயல்களாம். அப்ப அந்த ஊருக்கு பெரிய ஒருத்தர் வந்தாராம், என்னங்க உங்க 5 பிள்ளையுமே மோசமா? இல்லைங்க, அதுல ஒரு பிள்ளை நல்ல பிள்ளை. 5 பிள்ளையும் மோசம் இல்லை, 4 தான் ரொம்ப மோசம், ஒரு பிள்ளை ஒரு நல்ல பையன் பரவாயில்ல. அப்படி அந்த பையன் யாருங்க பார்க்கணுமே, அந்த ஏத்த விட்டு கூரைக்கு மேல தீ வச்சுட்டு இருக்கான் பாருங்க, அவன் தான் நல்ல பிள்ளை. அப்ப மத்தவங்களை கம்பேர் பண்ண அவன் நல்ல பிள்ளை. ஆனா உண்மையில நல்ல பிள்ளையாவ, உண்மையில நல்ல பிள்ளையாவ இல்ல, மத்த 4 பிள்ளைகளை கம்பேர் பண்ண அவன் நல்ல பிள்ளை. அதே மாதிரி நான் தர்ம சிந்தனையாளர்கள் முஸ்லீம் சமுதாயம் சொன்னா புலங்காகி அடைஞ்சிட வேண்டாம், மத்தவங்களை கம்பேர் பண்ண நம்ம நல்ல பிள்ளைங்க, நம்ம சதகா பண்றோம். ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ் விரும்பும் அளவுக்கு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பும் அளவுக்கு நாம் தர்மம் செய்கிறோமா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். மற்ற காஃபிர்களை, மற்ற இந்துக்களை, மற்ற கிறிஸ்தவர்களை, மற்ற மக்களை கவனிக்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தர்மம் செய்கிறோம். ஆனால் உண்மையிலே நல்ல முறையில் தர்மம் செய்கிறோமா, அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பக்கூடிய அளவுக்கு தர்மம் செய்கிறோமாண்டா இல்லைன்னு தான் சொல்லணும். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம இந்த மாதிரி நேரத்தில் இல்லாசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாது பின் முஆத் ரழியல்லாஹு சொன்னாங்களே, நீங்க 3ல் 1 மட்டும் சதகா பண்ணுங்க, நீங்க வந்து உங்களுடைய பிள்ளைகளை பிச்சைக்காரர்களாக விட்டு செல்வதை விட அவர்களை பணக்காரர்களாக விட்டு செல்வது சிறந்தன்னு சொன்னாங்க இல்லையா. அதனால நம்ம அதனால பார்க்கணுமா இல்லையா? அது ஒரு சம்பவம், அது ஒரு சம்பவம். சாது பின் முஆத் ரழியல்லாஹு ரசூலுல்லாஹி சொன்னது, அதாவது சாது ரழியல்லாஹு அன்ஹு வந்து சக்கராத்தில் இருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நலம் விசாரிக்க வர்றாங்க. வரும்போது சாது ரழியல்லாஹு அன்ஹு யார ரசூலுல்லாஹ், என்னுடைய எனக்கு இருக்கக்கூடிய எல்லா சொத்தையும் அல்லாஹ்வுடைய பேரில் சதகா பண்ணிடுறேன் அப்படிங்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை இது ரொம்ப அதிகம், அப்படி செய்யாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப நான் பாதி சதகா பண்ணிட்டுமா அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இல்லை பாதியே பண்ணாதீங்க அப்படின்னா, சரி அப்ப 3ல் 1 பண்ணிட்டுமா அப்படின்றாங்க. சரி ஓகே 3ல் 1 பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, நீங்க எதுக்காண்டி நான் 3ல் 1 சதகா பண்ணு சொல்றேன்னு சொன்னா, உங்களுடைய வம்சத்தாரை பிற்காலத்தில் பிச்சை எடுப்பவர்களாக விட்டு செல்வதை விட அவர்களை வசதியானவர்களாக விட்டு செல்வது சிறந்தது நபிசல்லாஹு சொன்னாங்க. இந்த ஒரு அதிசயம் நம்ம வச்சுக்கிட்டு பாத்தீங்களா, பாத்தீங்களா ரசூலுல்லாவே நம்ம பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கதான் சொல்லியிருக்காங்க. நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளுக்கு சேர்த்து தனக்கு போகத்தான் தானம் தர்மமும் நம்ம ஒரு பழமொழி வச்சிருப்போம்.
நம்ம ஒரு பழம வேத மந்திரம் அது தனக்கு போகத்தான் தானம் தர்மமோ அதனால நம்ம எடுத்தது போக ஒதுக்குனது போக நம்ம சேர்த்து வச்சது போக தர்மம் பண்ண பத்தாதா அப்படின்னு கேட்போம். இது சாதுபன் மாதிரி எல்லாருக்கு ரசூலா ஒரு சம்பவம். அது எப்ப நடக்குது சம்பவம்? சாதரதி எல்லா தான் தங்களுடைய வாழ்க்கையில சதக்கா செய்யாமல் தர்மம் செய்யாமல் சக்கராத்திர நேரத்தில் சதக்கா செஞ்சு நினைச்சாங்க. அதனால சொன்னாங்க உங்களுக்கு மௌத்து வரப்போகுது, இனிமேல் இந்த படம் உங்களுக்கு சொந்தமானது அல்ல, உங்களுடைய வாரிசுகளுக்கு சொந்தம், அதனால உங்க இஷ்ட தர்மம் பண்றது முறை இல்ல என்பதைத்தான் பெருமான உணர்த்தினாங்க. தவிர சாதரதி எல்லாத்தையும் நல்ல திருகாத்திரமா இருக்கும் பொழுது நல்ல ஆரோக்கியமா இருக்கும் பொழுது வந்து தர்மம் செய்ய நினைச்சாங்க, அதை ரசூலா தடுத்துட்டாங்க அப்படின்னு வரலாறு கிடையாது. இப்படி சாபாக்கள் வாரி வாரம் வழங்க, ஏன் தன்னுடைய மருமான் உஸ்மான் கூட ரசூலா சொல்லிக்கலாமே, உஸ்மானே ரொம்ப ஓவரா தர்மம் பண்றீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க பாத்துக்கங்க ரசூலா சொல்லிருக்கலாமே. வேற யாரு தன்னுடைய மருமகன் ரெண்டு மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. சொன்னாங்க முதல்ல எனக்கு 100 பெண்மக்களை கொடுத்திருந்தால் அந்த 100 பெண்மக்களையும் ஒருத்தர் பின் ஒருத்தராக உஸ்மானுக்கு கட்டி கொடுத்திருப்பேன். அவ்வளவு சிறந்த மருமகன் எனக்கு. ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன் ருக்கையா ரதி கேக்குறாங்க, மகளே உன்னுடைய கணவர் எப்படிப்பட்டவருமா அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்ன அகமதுல்ல நல்ல கணவர் தான் சொன்ன உடனே பெருமானா சொல்லலாம் சொன்னாங்க, என்னுடைய குணத்தை போன்று ஒத்திருக்கக்கூடிய என்னுடைய சகாபாக்கள் ஒருவர் உஸ்மான் சொன்னாங்க. அந்த உஸ்மான் ரதிலான கூட ரசூலா சொல்லிருக்கலாமே, கொஞ்சம் அளவா குறைச்சிங்க அளவா சேருங்க, இப்படி ஒரே இருக்கிற நிப்பில 300 ஒட்டகம் செய்றீங்க, ஏதாவது கேட்டனா 10,000 தினார் கொடுக்குறீங்க, கொஞ்சம் குறைச்சிக்கங்க நபிசா சொல்லிருக்கலாமே. இல்ல கணித்துக்குரியவர்களே, நாம் சதக்கா செய்கிறோம், தர்மம் செய்கிறோம், மற்றவர்கள் கவனிச்சு அல்ஹம்துலில்லா, ஆனால் அல்லாஹ் சொன்ன விதத்தில் அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவுக்கு நாம் தர்மம் செய்கிறோமா சதக்கா செய்கிறோமா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதே மாதிரி ஹக்கீம் இப்னு ஹிசாம் இந்த சம்பவம் பாருங்க, சஹாபாக்கள் அவர்களுடைய விஷயத்தில் எப்படி இருந்தார்கள், ரொம்ப டாம்பிகமா ஒரு பெரிய மாளிகையில் உட்காந்துக்கிட்டு, பெரிய பங்களால உட்காந்துக்கிட்டு, அங்க ஒரு 10-15 காரை வச்சுக்கிட்டு, 20-30 வேலைக்காரங்களை வச்சுக்கிட்டு, 4-5 ஃபேக்டரியை வச்சுக்கிட்டு, ஒருத்தர் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் சதக்கா பண்றாருன்னா அது பெரிய விஷயமே இல்லை. இங்க ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரதியல்லாஹு அன்ஹு சம்பவத்தை பாருங்க. ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரதியல்லாஹு அன்ஹு மதினா ஃபுல்லா எப்படி ஃபேமஸ் அப்படின்னு சொன்னா, யாராவது அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்கு போறண்டா அவருக்கு வாரி வழங்குவாங்க. ஒட்டகம் இல்லையா அந்த புடி ஒட்டகம், குதிரை இல்லையா அந்த புடி ஒட்டகம், குதிரை ஆயுதம் இல்லையா அந்த புடி ஆயுதம், அப்படி வாரி வழங்குவாங்க ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரதியல்லாஹு அன்ஹு. ஒரு முறை 2 காட்டருவிகள் மதினாவுக்கு வர்றாங்க. மதினாவுக்கு வந்து இந்த மாதிரி நாங்க அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்கு போகணும் நினைக்கிறோம், ஆனா எங்களுக்கு ஏறி போறதுக்கு வாகனமோ ஒட்டகமோ தேவையான அளவுக்கு உணவுப் பொருட்களோ எதுவுமே இல்லை அப்படி சொன்ன உடனே அவங்க என்ன பண்றாங்க, ஹக்கீம் இப்னு ஹிசாம் காட்டுறாங்க, இப்போ அங்க போங்க அவர் தருவார் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேரும் ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரதியல்லாஹு வீட்டுக்கு வர்றாங்க. வந்த உடனே ஹக்கீம் இப்னு ஹிசாம் சொல்றாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு தேவைப்படுதுன்னு உடனே ஹக்கீம் இப்னு ஹிசாம் சொல்றாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு வெயிட் பண்ண சொல்றாங்க. வெயிட் பண்ண சொன்ன உடனே ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரதியல்லாஹு கொஞ்ச நேரத்தில் வீட்டு விட்டு வெளியே வர்றாங்க. ஒரு கிழிந்த ஆடை, பார்க்கறது ரொம்ப பங்கரையான ஆடை. அந்த 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 அறிவி அதிசய அறிவிக்கூடிய சாபி சொல்றாங்க, அந்த ஆடையினுடைய மதிப்பு 4 திருகத்துக்கு மேல இருக்காது, 4 திருகத்துக்கு மேல இருக்காது ஆடையுடைய மதிப்பு. அவ்வளவு ஒரு எளிமையான மட்டமான ஆடை அணிஞ்சுக்கிட்டு கையில ஒரு அசாவை தூக்கிட்டு ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரதியல்லாஹு வெளியே வந்தாங்க. வெளியே வந்தோட அவங்க ரெண்டு அடிமையை உட்காந்து வந்து அவங்களையும் கூட்டிட்டாங்க, கூட அப்படின்னு சொல்லி கூட கூட்டிட்டாங்க. ரெண்டு அடிமையையும் கூட்டிக்கிட்டு எங்களையும் கூப்பிட்டாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. எங்க போனாங்க, நேரம் கடை வீதிக்கு போனாங்க. கடை வீதிக்கு போற வழியில எங்கேயாவது குப்பைமேட்டில் ஏதாவது ஒரு பொருள் கிடந்தா அதை தங்களை கையில் வச்சது குச்சியால கிளறுறாங்க. குப்பைமேட்டை கிளறி ஏதாவது ஒரு பொருள் கிடந்தா தன்னை அடிமேட்டை கொடுத்து, இது நல்லா இருக்குது, இது ஏதாவது குப்பையில் போட்டுருக்குறாங்க, இதை எடுத்து நீங்க தச்சு யூஸ் பண்ணலாம், எடுத்து வைங்க நமக்கு உதவும் அப்படின்னு குப்பையில இருந்து ஒரு பொருள் எடுத்து கையில் கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரம் போச்சு, அதே மாதிரி குப்பைமேட்டில் அந்த குச்சியால கிளறுறாங்க, ஒரு கிழிஞ்சி போன செருப்பு கிடக்குது. உடனே அந்த செருப்பை எடுத்து தன்னுடைய அடிமையிட்ட கொடுத்து, இந்த செருப்பை எடுத்து வச்சுக்கோ, நம்ம தச்சு யூஸ் பண்ணலாம், நமக்கு உதவும், இது இது இப்படி போட்டுருக்குறாங்க, எடுத்து வச்சுங்க, அதையும் எடுத்து வச்சுருந்த அந்த அடிமை. கொஞ்சம் தூரம் போன ஒரு குப்பை மேடு வருது, ஒரு கிழிஞ்சி போன துணி, அந்த துணியை எடுத்து கொடுத்து, இது என்ன, இதை போய் குப்பையில் போட்டுருக்குறாங்க, இது எடுத்து வைங்க, நம்ம தச்சு யூஸ் பண்ணலாம், இது எடுத்து கொடுக்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்க, பார்த்து அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, என்னங்க என்ன பெருசாக எதிர்பார்த்து வந்தோம்,
ஆனா இவர் குப்பமேட்டை கிளறி கிளறி அவருக்கு தேவையான பொருள்லாம் எடுக்கிறத பார்த்தா இது ஒரு காஞ்சி போன தோல் துண்டை தவிர ஒன்றும் கிடைக்காத போல தெரியுது. இவர்கிட்ட காஞ்சி போன லெதர் பீஸ் தோல் துண்டை தவிர நமக்கு ஒன்றும் தெரியாது கிடைக்காத போல தெரியுது அப்படின்னு ஒருத்தர் இன்னொருத்தர் கமாண்ட் அடிக்கிறாரு. அந்த மாதிரி சஹாபி சொல்றாரு, இல்ல இல்ல அவசரப்படாதீங்க, என்னதான் தரான்னு பாப்ப பொறுங்க அப்படிங்கிறாங்க. ரெண்டு பேரும் பஜாருக்கு போறாங்க. ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு தஆலாவு பஜார் கூட்டு போறாங்க. இந்த ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு தஆலா யார் அப்படின்னு சொன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய மாமி மகன், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகன் தாங்களா ஜெயித் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஜெயித் இப்னு சாபித்தை அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு அன்பளிப்பாக திருமண அன்பளிப்பாக திருமண பரிசாக கொடுத்தது இந்த ஹக்கீம் இப்னு ஹிசாம் தான். தன்னுடைய மாமி மகளுக்கு பெருமானார் சல்லல்லாஹு கல்யாணம் முடிக்கும் பொழுது அன்பளிப்பு திருமண பரிசாக ஜெயித் இப்னு சாபித் என்ற அடிமையை கொடுத்தாங்க. பெருமானார் சல்லல்லாஹு அந்த அடிமையை உரிமை கொடுத்து தன்னுடைய வளர்ப்பு மகன் ஆகிட்டாங்க. பின்னாடி அது அந்த ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு தஆலா தான் கூட்டு போறாங்க பஜாருக்கு. கூட்டு போன உடனே அங்க தன்னுடைய அடிமையிட்ட பணத்தை கொடுத்து ரெண்டு ஒட்டகம், நல்ல கொழுத்த ஒட்டகம், பார்க்கறதே நல்ல கம்பீரமான ஒட்டகம், அந்த ஒட்டகத்தை விலை பேச அப்படின்னாங்க. அந்த அடிமை விலை பேசினாங்க, ஒட்டகத்தை வாங்கிட்டாங்க. ஒட்டகத்தை வாங்கின உடனே அப்படியா இந்த ஒட்டகம் நிறைய கொஞ்சம் கோதுமையை ஏத்து, ஒட்டகம் சுமக்கிற அளவுக்கு ஃபுல்லா கோதுமையை ஏத்துனாங்க. இன்னொரு ஒட்டகம் நிறைய கொஞ்சம் நெய் மற்ற உணவுப் பொருட்கள் கறி இதெல்லாம் கொஞ்சம் ஏத்து, ஃபுல்லா அந்த ஒட்டகம் சுமக்க முடியாத அளவுக்கு ஏத்துனாங்க. ஏத்தி இப்ப இந்த ரெண்டு ஒட்டகத்தையும் கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, ரெண்டு பேர்ட்டையும் கொடுத்து இதை எடுத்துட்டு போங்க அப்படின்னாங்க. அந்த ரெண்டு பேரும் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாங்க, அதிர்ச்சி ஆயிட்டாங்க. குப்பமேட்டில் உள்ளது கிளறி கிளறி தனக்கு தேவையானது தேடி எடுத்தவர் இப்படி அல்லாடே பதில சதக்கான்னு சொல்லும் பொழுது இப்படி ஒரு அபரிமிதமா செலவு செஞ்சாரு அப்படின்னு இந்த ரெண்டு மக்களும் பார்த்து ஆச்சரியப்பட்டு, இந்த மாதிரி ஒரு ஈகைத்தன்மை ஒரு சகாபத்துள்ள மனிதரை நாங்கள் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. எது சொல்றா, சகாபாக்கள் தங்களை பொறுத்தவரையிலே அவங்க பெரிய கோடீஸ்வரனா உட்கார்ந்துட்டு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கல, பெரிய மல்டி மில்லியனா உட்கார்ந்துட்டு 1,00,000 ரூபாய் கொடுக்கல, அவர்கள் அளவிலே சாதாரண எளிமையான ஆடை அணிவர்கள் தான் இருந்தார்கள். நான் ஒரு முறை வெளிநாட்டுக்கு போயிருந்தேங்க, எந்த ஊரும் சொல்ல விரும்பல, ஒரு பள்ளிவாசல் கலெக்ஷன் காரி போயிருந்தேன். அங்க எனக்கு அந்த மனிதரை பார்க்கும்போது ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு சம்பவம் வந்துச்சு. அப்ப அங்க சொன்னாங்க, இங்க ஒருத்தர் இருக்கிறாரு நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான், அவரை போய் பாருங்க, அவர் பள்ளிவாசல்கள் இதெல்லாம் நல்ல தர்மம் பண்ணுவாரு அப்படின்னாங்க. அப்ப எங்க போய் பார்க்கறதுங்க போது, இல்ல பள்ளிக்கே வருவார் தொழுவுறதுக்கு, இங்க வச்சு கூட நீங்க பார்க்கலாம் அப்படின்னாங்க. நாங்க வருவாருன்னு காத்துட்டு இருக்கிறோம், கரெக்டா லோகர் தொலைக்கு வந்தாரு. அந்த பள்ளி மாமன் சொன்னார், அந்த வரார் பாருங்க அவர் தான் நாங்க சொன்னாலு, நீங்க அவரை பார்த்து பேசுங்க அப்படின்னாரு. வந்தா ஒரு கைலி மேல வெறும் அரக்கை பனியன், கைலி ஒரு அரக்கை பனியன், சாதாரணமா ரொம்ப பார்க்கறதுக்கு அப்புறானியா இருக்காரு. சைக்கிள்ல வர்றாரு, சைக்கிள் ஓட்டிட்டு வர்றாரு. ஆனா அவர் மல்டி மில்லியனரா அல்ஹம்துலில்லாஹ். அந்த நேரத்தில் நாங்க பள்ளி விஷயமா போன இடத்துல ஒரு பெரிய தொகை கொடுத்தாரு பள்ளிவாசலுக்கு. அப்ப இது இதைத்தான் ரப்பல் ஆலமீன் விரும்புகின்றான். ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரர் அல்லது ஒரு மல்டி மில்லியனர் அவர் சதகாசிய தர்மம் பண்ணுவது தர்மம் தான், ஆனால் தன்னிடத்தில் இருப்பதை தன்னுடைய வாழ்க்கையை எளிமையாக்கி கொண்டு தன்னுடைய வசதிகளை குறைத்துக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுக்காக மிக மிக சாதாரண வாழ்க்கையை ஆக்கி கொண்டு தர்மம் செய்தார்கள் என்றால் அது உலகத்திலே சஹாபாக்களாக மட்டும்தான் இருக்க முடியும். அந்த மாதிரி ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு ரெண்டு அடிமையை வச்சிருக்காங்க. எதுக்கு, குப்பமேட்டில் உள்ளதெல்லாம் பொறுக்கி எடுத்து இது தனக்கு காலுக்கு உதவும், இது தனக்கு சட்டைக்கு உதவும், இது தன்னுடைய பயன்பாட்டுக்கு உதவும் அப்படின்னு சொல்லி புதுக்கி வச்சுக்கிட்டு, ஆனால் மற்றவர்களுக்கு வாரி வழங்கும் போது இருப்பதிலேயே உயர்ந்த ஒட்டகமான நல்ல கொழுத்த ஒட்டகத்தை அது நிறைய சுமக்கும் அளவுக்கு தானியங்களோடு பொருட்களோடு சதக்கா செய்தார்கள் என்றால் இதுதான் சஹாபாக்களுடைய குணம். அதே மாதிரி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் பெண்கள் அவங்களும் சதக்கா செய்ததில் தான தர்மத்தில் குறைஞ்சவங்க இல்லை. ஒரு முறை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நோம்பாளியா இருக்கிறாங்க, அப்ப ஒரு ஏழை மிஸ்கின் பெண் வந்து ஏதாவது சாப்பிடத்தாங்கம்மான்னு கேட்கிறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய வேட்டை வேலைக்காரி பெண்ணை கேட்கிறாங்க, வீட்டில் என்னமா இருக்குதுன்னா, அம்மா ஒரே ஒரு ரொட்டி தான் இருக்குது அப்படின்றாங்க. அதை அந்த பொம்பளைட்டு கொடுத்துரு. அப்ப அந்த வேலைக்காரி சொல்றா, இல்ல இல்ல இன்னைக்கு உங்க நோம்பு தரத்துக்கு வேற ஒண்ணுமே இல்லை, நீ நோம்பு வச்சிருக்கீங்க உங்களுக்கு இஃப்தாருக்கு வேற ஒண்ணுமே இல்லம்மா, இதையும் கொடுத்துரா என்ன பண்றது. அப்ப ஆயிஷா இல்ல இல்ல அதை கொடுத்துரு, நீ அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பிட்டாங்க. மாலை நேரம், இது காலையில் நடக்குது, மாலையில எங்கிருந்தோ அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா யாரோ கறி நல்ல ஆக்கின கறியை அன்பளிப்பாக கொடுத்து அனுப்புறாங்க. அப்ப அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தன் வேலைக்காரியை கொடுத்து சொல்றாங்க, நீ கொடுத்த ரொட்டி சிறந்ததா இந்த கறி சிறந்ததா கேக்குறாங்க. நம்ம கொடுத்து சாதாரண ரொட்டி, ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம ரோம்பு தரத்துக்கு என்ன கொடுத்தான், அதை விட பன்மடங்கு உயர்ந்த கறியை கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேலைக்கார பெண் விட்டு காட்டுறாங்க. அப்படி தனக்கு என்ன இருந்ததோ தனக்குன்னு வேணுமே,
நாளைக்கு சாயந்தரம் இஃப்தாருக்கு நமக்கு ஒண்ணுமே இல்லையே நினைக்கல. நாம் இன்னைக்கு அவர்களுக்கு ரிஸ்க் கொடுத்தால் ரப்பல் ஆலமீன் நமக்கு ரிஸ்க் தருவான். ஒரு பட்டினி கிடைக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அடிமையை நாம் வயிறார உண்ண வைத்தால் அந்த பாவத்தை அந்த புண்ணியத்திற்காக அந்த நன்மைக்காக அல்லாஹ் ரப்பல் நம்மை நிச்சயமா பட்டினி போட மாட்டான் என்ற நம்பிக்கை சஹாபாக்கள்கிட்ட இருந்துச்சு. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அவங்களுடைய மனைவி மாதிரிலாம் ஒரு முறை பேசிட்டு இருக்கும் பொழுது, யா ரசூலல்லாஹ், நீங்க மௌத்தா போன பிறகு உங்களோட நாங்க முதல்ல யார் மௌத்தாவும், நாங்க எங்களை யார் முதல்ல மௌத்தாயி உங்களோட சேருவோம் அப்படின்ற உடனே பெருமானா சொல்லலாம் சொன்னாங்க, என்னிடத்திலே வந்து நான் மூத்தா போன பிறகு என்னிடத்திலே வேகமாக வந்து என்னை வந்து சேரக்கூடியவர்கள் யார் என்றால் உங்களிடையே யார் கை நீளமாக இருக்கிறதோ அவர்கள் தான் வந்து சேருவார்கள். கொஞ்ச நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆன உடனே அவங்க மனைவிமாரெல்லாம் இன்ச்சிட்டே வச்சு அளக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்கு ஏறு மணிகளும் ஆயிஷா சொல்றாங்க, நாங்க ஒரு குச்சியை வச்சு அளக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்ச்சிட்டேங்கிறது நான் உங்களுக்கு விளங்குறதுக்கானு சொல்றேன், ஒரு குச்சியை வச்சு அளக்க ஆரம்பிச்சிட்டோம். யார் கை நீளம் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, யார் கை நீளமோ அவங்க தான் சேருவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா மௌத்தா போனது முதல்ல யாருன்னா ஜைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஜைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா இவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களே முதல்ல மௌத்தாராங்க. ஆனா அவங்க ரொம்ப ஷார்ட்டு, ரொம்ப குள்ளமான பெண்மணி, ரொம்ப குள்ளமான பெண்மணி. இவங்களை பார்த்தா ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைனப் பார்க்க முடியும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ரசூலுல்லாஹி கரீம் ஆயிஷா யார் வந்திருக்காண்டு, ஆயிஷா கிண்டலா சொன்னாங்க, குள்ளச்சி வந்திருக்கிறா அப்படின்னாங்க. ஜெயனபுரில் கிண்டல் பண்ணி அப்பதான் நபிசுல்லா சொன்னாங்க, யா ஆயிஷா லக்கத் குல்தி கலிமத்தன் லவ் முஸியஹத் அலல் பஹ்ரி லமஸஹத்ஹு. நீ எப்படிப்பட்ட வார்த்தை சொல்லிவிட்டாய் என்றால் இந்த வார்த்தையை கடலே போட்டால் கடலே நாரி போய்விடும். அதாவது தன்னுடைய சக்களத்திய குள்ளச்சி வந்திருக்கான்னு கிண்டல் பண்ணதுக்கு நபிசுல்லா சொன்னாங்க, நீ அவ்வளவு மோசமான வார்த்தை சொல்லிவிட்டாய் அப்படின்னாங்க. அந்த ஜெயனபின் ஜஹாஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுடைய மனைவிமார்களே ரொம்ப குள்ளம், குள்ளம் வந்தா கை மட்டும் கை எப்படிங்க இருக்கும், கை மட்டும் நாலு நாடி நீளமா இருக்குமா, அது குள்ளமா தான் இருக்கும். அப்ப சஹாபி மனைமார்கள் புரியல, ரசூலுல்லாஹி மனைமார்கள் உம்முன்னு புரியல, எப்படி ரசூலுல்லாஹி ரொம்ப நீளமான கைன்னு சொன்னாங்களே, எப்படி ஆனா குள்ளமான பெண்ணு முதல்ல மூத்தா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அப்பதான் தெரிஞ்சது ஜைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொந்தமா தொழில் பண்றவங்களா இருந்தாங்க. சொந்தமா தொழில் பண்ணுவாங்க, தொழில் பண்ணி தொழில வந்த லாபத்தை பூரா அல்லாஹ் பேர சதக்கா பண்ணுவாங்க. அப்பதான் சஹாபி பெருமணிக்கு ரசூலுல்லாஹி மனைமார்கள் புரிஞ்சது, ரசூலுல்லாஹ் கை நீளன்னு எதை சொன்னாங்க, நீளத்தை வச்சு சொல்லல, சதக்கா செய்வதை சொல்லிருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்லயே அதிகமா சதக்கா செய்யக்கூடியவர்கள் ஜைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஏன்னா அந்த அம்மா என்ன பண்ணுவாங்களாம், தோல் மண்டியில போய் தோலை பதனிடுற வேலை பார்ப்பாங்களா, அந்த அம்மா சொந்தமா அவங்களே தோலை பதனிடுவாங்களாம். அதே மாதிரி கையால தையல் தைப்பாங்களாம், அவங்க சொந்தமா தச்சு அந்த வரக்கூடிய வருமானம் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய பேர்ல சதக்கா பண்ணுவாங்களாம். இதைத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கறத பின்னாடி சா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாரெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, ஓ ஜைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீளமான கையை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஹைர், இப்படி சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் அவர்களிடத்தின் சதக்கா தன்மை, வாரி வழங்கும் வள்ளல் தன்மை, ஈகை குணம், இதுக்கு சம்பவங்கள் சொல்றது இருந்தா சொல்லிக்கிட்டே போலாம், சொல்லிக்கிட்டே போலாம், எக்கச்சக்கமா சொல்லலாம். ஒரு முறை மதீனாவிலே கடுமையான தண்ணீர் பஞ்சம், மதினாவில் கடும் தண்ணீர் பஞ்சம், எல்லா முஸ்லீம்களுமே தண்ணியில் கஷ்டப்பட்டு தண்ணி கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப மதினாவிலே ஒரே ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணறு பேரு பேரு ரூமா, பேரு ரூமான பேரு. அந்த கிணறுல மட்டும்தான் தண்ணி இருக்குது. அந்த கிணறு யாருக்கு சொந்தமான கிணறு, ஒரு யூதருக்கு சொந்தமான கிணறு. அவன் வந்து யூதர்களுக்கு கூட தண்ணி எடுக்க விடுறான், முஸ்லீம்கள் தான் தண்ணி எடுக்க விட மாட்டேங்கிறான், முஸ்லீம்கள் வந்து தண்ணி எடுக்க விட மாட்டேங்கிறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க தண்ணி கிடைக்காம. அப்ப நேரத்தினுடைய மருமக புள்ளைய கூப்பிட்டாங்க, மருமானே அந்த யூத ஒரு கிணறு வச்சிருக்கான், அந்த கிணத்தை இப்ப வாங்கி போடுங்க, இப்ப வாங்கி போட்டீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு மல்டி லெவல்ல அந்த மார்க்கெட் கூடிடும், விலை ஏறிடும், அப்ப நல்லா வித்து அதை என் மகப்பேர்ல எழுதி வச்சிருங்க அப்படிதான் நாம சொல்லுவோம். நம்ம மருமானுக்கு எப்படி அட்வைஸ் பண்ணுவோம், நான் மருமகன் என்ன அட்வைஸ் பண்ணுவோம், மருமகனே இந்த இடம் ஒன்று வருது விலைக்கு, நீங்க வாங்கி வைங்க, வாங்கி போட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு தாறுமாற விலை ஏறும், அங்க ஏர்போர்ட் வருது, இங்க ஹார்பர் வருது, அது வருது, இது வருது, எல்லாம் வருது, தாறுமாற விலை ஏறும், விலை ஏறும் பொழுது அதை வித்து என்ன பண்ணுங்க, என் மகப்பேர் எழுதி வச்சிருங்க, இல்லைன்னா இப்ப என் மகப்பேர்ல வாங்கிருக்கேன், எதுக்கு 5 வருஷம் வெயிட் பண்ணுவானே, இப்பயே மகப்பேர்ல வாங்கிடுங்க, அந்த பேர் என் மகப்பேர் ரொம்ப பரக்கத்தான பேரு, அது பேர்ல வாங்கி போடுங்க, விலை தாறுமாற, இப்படித்தான் நம்ம மருமக புள்ளி அட்வைஸ் பண்ணுவோம். இப்படிதானே பண்ணுவோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டாங்க,
கூட சொன்னாங்க, பாருங்க மக்கள்லாம் தண்ணி கிடைக்காம கஷ்டப்படுறாங்க, ஆனால் தண்ணி இருக்கிறது ஒரே ஒரு கிணறுல பீர் ரூமால. ஆனால் அது ஒரு யூதனுக்கு சொன்னால் அவன் முஸ்லீமில் தண்ணி எடுக்க விட மாட்டேங்கிறான். அதனால் என்ன விலை கொடுத்தாகிலும் அந்த கிணற்றை விலைக்கு வாங்கி அல்லாஹ்வுடைய பதிலை சதக்கா பண்ணுங்க. கர்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி உத்தரவு. நேரம் உஸ்மான் ரதியல்லாஹு அந்த யூதன் விலை பேசுகிறாங்க, ஒன்றுக்கு பத்தா விலை சொல்கிறான், ஒன்றுக்கு பத்தா. ஏன்னா தெரியும் அல்லாஹ்வுடைய தூதர்ஸ்லாம் கட்டளையிட்டாங்க என்ன விலை கொடுத்தாலும் உஸ்மான் வாங்காமல் விட மாட்டார். ஒன்றுக்கு பத்தா பன்மடங்க விலை சொன்னான் உஸ்மான் ரதியல்லாஹு. என்ன விலை சொன்னானோ அந்த யூதன் அந்த விலைக்கு அப்படியே வாங்கி அதை மூமின்களுக்காக சதக்கா செய்தார்கள். அல்லாஹ்வுடைய பதில் வக்ஃப் செஞ்சாங்க. இன்னைக்கும் மதினாவிலே அந்த கிணறு இருக்கிறது. இன்னைக்கு மதினாவிலே அதுக்கு பேரு பீர் உஸ்மான். முதல்ல பழைய பேரு பீர் ரூமா, இப்ப அதுக்கு பேரு பீர் உஸ்மான். ஒரு பெரிய தோட்டம் இருக்குது. நாங்க அச்சுக்கு போற ஆஜிகளை அந்த பீர் ரூமா கொண்டு பீர் உஸ்மான் கொண்டு போய் காட்டுவோம். பாருங்க, இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மருமகனுக்கு சொன்னதை வாங்கி சதகா பண்ண கிணறு அப்படின்னு சொல்லி. அந்த கிணற்றுக்கு பக்கத்துல தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரங்களால் ஒரு மரத்தை நட்டார்கள், ஒரு பேரிச்ச மரத்தை. சோதரி, அல்லாவுடைய பெரிய குதிரத்து, பெரிய மோஜிதா, பெரிய அற்புதம் இன்று வரை அந்த பேரிச்ச மரத்தில் காய்த்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வரையும் காய்க்குது அந்த பேரிச்ச மரத்தை. நானும் பார்த்துருக்கேன், ஆனால் யாரும் கிட்ட போகிறது இல்லை. கவர்மெண்ட் வந்து பெரிய கம்பி வேலி போட்டு அதை வந்து வசாரத்து சரான்னு சொல்லுவாங்க. வசாரத்து சரானா என்ன சொல்றது, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், அதாவது அந்த அந்த விவசாய பல்துறை, அந்த விவசாயத்துறை வந்து அதை எடுத்து அவங்க கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வச்சு அங்கே யாரையும் தூரத்துலேயும் பார்க்கலாம். அந்த கம்பி ஜாலி போட்டிருப்பாங்க, அதுலேயும் தூரத்துலேயும் பார்க்கலாம். அந்த தெருது பாருங்க கிணறு, அந்த தெருது பாருங்க மரம், அப்படி தூரத்துலேயும் பார்க்கலாம், கிட்ட போக விட மாட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன்டா, அன்னைக்கு சஹாபாக்கள் செய்த அந்த தியாகம், அந்த ஈகை குணம் இன்று வரை அல்ஹம்துலில்லா அல்லாஹ் ரபுல் ஆலமீன். அந்த கிணற்றுலையும் தண்ணி வருது, தண்ணி இருக்குது. ரசூலுல்லாஹி அலைஹி கையால் வச்ச அந்த மரமும் இன்னைக்கு இருக்குது. கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் அந்த சஹாபாக்களிடத்தில் இருந்ததை போன்று ஈகை குணத்தை நமக்கு உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இருப்பதை தர்மம் செய்ய வேண்டும், சதகா செய்ய வேண்டும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்றான், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன ஃபீ ஸபீலில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்கிறாரோ சதகா செய்கிறாரோ, க மஸலி ஹப்பத்தின் அம்பத்தன் சபா சனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மேத்து ஹப்பா வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா. அல்லாஹ்வுடைய பாதையில சதகா செய்றவங்க அல்லாஹ் லேஸ்ல கைவிட மாட்டான். நீங்க ஒன்னு சதகா பண்ணுவீங்க, நீங்கள் ஒரு சதக்காவிற்கு அல்லாஹ்விடத்தில் எப்படி கூலி கிடைக்கும் என்றால், அந்த நீங்கள் சதக்கா என்பது நீங்கள் பூமியிலே போடக்கூடிய ஒரு நெல் மணியை போன்று, ஒரு கோதுமை மணியை போன்று. அந்த கோதுமை ஒரு மணியானது செடியாக வளர்ந்து அதில் ஏழு கதிர்கள் வரும், ஒவ்வொரு கதிலும் நூறு மணிகள் இருக்கும். அப்ப நீங்க ஒரு மணியை போட்டீங்க, எத்தனை மணி உங்களுக்கு கிடைக்கும், எழுநூறு மணி கிடைக்கும். அல்லாஹ் உதாரணம் சொன்னான் குர்ஆன்ல. அது போன்று அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு எழுநூறு மடங்கு கூலி கிடைக்கும். எழுநூறு மடங்கு கூலி என்பது சகோதரர்களே, அல்லாஹ் நாடினால் நன்மையாக கொடுக்கலாம், அல்லாஹ் நாடினா உலகத்திலே கொடுக்கலாம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளாம் அதை நான் சொல்ல வர்றேன், மதினாவிலே இப்ப நான் உமராவை படுத்து பார்த்த செய்தியை சொல்றேன். மதினாவிலே ஹரம்ல நோன்பு திறக்கிறதுக்கு ஃபுல்லா சுஃப்ரா விரிச்சு, ஹரம் ஃபுல்லா, ஹரம் ஃபுல்லா, ஹரத்துக்கு வெளியில அந்த வெளி சகன்ல ஃபுல்லா சுஃப்ராக்கள் விரிச்சு விதவிதமா நோன்பு திறக்கிறதுக்கு, அதுல தயிர், ரொட்டி, பண்ணு, பேரித்தம்பழம், அது இது, பாதாம், பிஸ்தா, என்னென்னமோ வச்சு ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு அரபியும் அவங்க வீட்டு குழந்தைங்களை, அல்ஹம்துலில்லாஹ் அங்க நம்மள மாதிரி ரெண்டு மூணு பேக்கிறவங்க இல்ல, ஒவ்வொரு அரபிக்கும் பத்து புள்ள பதினஞ்சு புள்ள இருக்கும், அந்த பிள்ளைகளை பூரா களத்தில் இறக்கி விட்டுறாங்க. எதுக்கு வர்றவங்க போறவங்க பூரா அப்படியே நான் போறேன், என்ன வந்து அந்த ஆவி கட்டிக்கிறான் ஒரு பையன், ஒரு முட்டங்களை அப்படியே பிடிச்சிக்கிட்டு சொல்லல் மானா சொல்லல் மானா அப்படியே எனக்கு அப்படியே கண் கலங்கிடுச்சு. வாங்க எங்களோட இஃப்தார் பண்ணலாம், வாங்க எங்களோட இஃப்தார் பண்ணலாம், வாங்க. ஒரு பத்தடி நடக்கிறதுக்குள்ள ஒரு பத்து பிள்ளைங்க வந்து கையை பிடிச்சி இருக்கிறாங்க. என்ன நண்பர் ஒருத்தர் கூட்டு போறாரு, அறத்துக்குள்ள கூட்டு போறாரு, நாங்க எங்க சுஃபரா இருக்குது அங்க நோம்பு திறக்கலாம் வாங்கன்னு சொல்லி இப்படி கையை பிடிச்சி இருக்கிறத பார்த்தா அவர் இப்படி என் கையை கோத்துக்கிட்டாரு, கையை கோத்துக்கிட்டு அதிர்ந்து இப்படி கையை கோத்தாதான் சும்மா இருப்பாங்க. அப்புறம் அவர் எல்லாத்தையும் இல்லை எங்க சுஃபரா இருக்குது, எங்க சுஃபரா இருக்குது கூட்டு போறாரு. அப்ப நாம அங்க அந்த அரபிகள்கிட்ட பேசினா இப்படி வந்து நோம்பாளிகளை வந்து வாங்க எந்த அளவுக்குன்னு அந்த நண்பர் கிண்டலா சொன்னாரு, இந்த அரபிகள் வருஷம் பூரா செய்யற பாவத்தை இந்த இஃப்தார்லயே தொலைச்சிருவாங்க, வருஷம் பூரா செய்யற பாவத்தை இந்த இஃப்தார்லயே தொலைச்சிருவாங்க. அப்படி இஃப்தார்ல நோம்பாளிகளை கண்ணியப்படுத்துறது, நோம்பாளிகளை வரவேற்கிறது, நோம்பாளிகளுக்கு இஃப்தாருக்கு ஏற்பாடு பண்றது, இந்த தர்மத்தை வச்சு அல்லாஹ் அவங்க எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவான்.
அப்படி அவங்க வந்து உபசரிப்பாங்க. அப்ப நான் அங்க தெரிஞ்ச ஒரு அரபிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது, இஷாக்கு பிறகு ஒரு அக்ரிமெண்ட் காண்டி போமா அரபிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது, அவருக்கு இப்படி பண்ண காரணம் என்னடா? அவங்க சொல்றாங்க, இதனுடைய பரக்கத்தை நாங்க கண்கூட பார்த்துட்டோம். நாங்க நோம்பாளிகளுக்கு செலவு செய்த பரக்கத்தை நாங்க கண்கூட பார்த்துட்டோம். நான் ஒண்ணு செஞ்சா எத்தனை அல்லாஹ் தர்றாங்கிறத பார்த்துட்டோம். அதனாலதான் நாங்க இப்படி செய்யறோம் அப்படின்னாங்க. எதுக்கு சொன்ன சகோதரர்களே, இன்னைக்கு நாம மக்களே நோம்பாளிகள் வர்றாங்க, நோம்பு கஞ்சி காசு கொடுங்க காசு கொடுங்க காசு கொடுங்கன்னு சொல்லி ஏளனம் பண்ண வேண்டியிருக்குது. அப்படியே கொடுத்தா கூட நான் வட்டி பணம் தான் இருக்குது வேணுமா, வெக்கமில்லாம கேட்கறாங்க, வட்டி பணம் தான் இருக்குது வேணுமா தரவா அப்படின்றாங்க. அதனால சகோதரர்களே, ஈகை குணம் என்பது அது தானாக வர வேண்டும். சேர்த்து வச்சு என்னத்தை காண போறோம், என்னத்தை செய்ய போறோம்? நம்ம பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சு கொடுத்துட்டு போனோம்னாக்கா நாளைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை தெரியாமல், ஈமானை கொடுக்காமல், தக்வாவை கொடுக்காமல், வெறும் செல்வத்தை மட்டும் சேர்த்து வச்சிருப்பா, நிச்சயமாக அந்த பிள்ளைகள் நமக்காக பத்வாசி கூட பிள்ளைகளா தான் இருப்பார்கள். அடிச்சுக்கிட்டு சாவுவாங்க, கோர்ட்டு கேஸ் கிடைச்சி திட்டு, எங்க அப்பா என்ன சத்தம் சேர்த்து வச்சிருப்பா நான் மூதேவி சொல்லுவாங்க, இப்படியே சொல்லுவாங்க. ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் நம்முடைய அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக சதகா செய்யக்கூடிய தர்ம சிந்தனையை நாம் சஹாபாக்களை போன்று உருவாக்கிக் கொள்ள வேண்டும். நம்மள்கிட்ட இருக்க இப்ப இருக்கிற சதகா செய்யற தன்மைங்கிறது அல்ஹம்துலில்லாஹ், நான் சொன்ன மாதிரி மத்தவங்களை கம்பேர் பண்ணி ஓகே, ஆனால் இஸ்லாத்தை கம்பேர் பண்ணி அல்லாஹ் விரும்பும் அளவுக்கு, அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு விரும்பும் அளவுக்கு, சத்திய சஹாபாக்கள் நடந்த அளவுக்கு நம்மள்ட்ட இருக்குதாண்டா, நம்ம ஜீரோல தான் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாருக்கும் அந்த ஈகை குணத்தை தந்தருள்வானாக. வாரி வழங்கும் வள்ளல் தன்மையை சஹாபாக்களுக்கு இருந்ததை போன்ற நற்குணத்தை நமக்கு தந்தருள்வானாக. பாகர் தாவான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நேற்று முன்னால் தாங்கள் சொன்னீர்கள், தாய் தந்தை மற்றும் பெரியவர்கள் காலில் விழுவது ஹராம் என்று. ஆனால் என்னுடைய நண்பன் சொல்கிறார், எங்கள் தாத்தா அவர்களுக்கு முன்னோர்கள் என்ன செய்தார், என்ன தவறு செய்தாரோ இறை இதை விளக்குங்கள். தாய் கால் கீழ் சொர்க்கம் உள்ளது, ஆகையால் அவர்களில் விழுது தவறில்லை என்கிறார். தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்குதுங்கிறதுக்காண்டி ஒருத்தன் தாய் காலடி தோண்டி பார்த்தானா கீழே சொர்க்கம் இருக்குதா அப்படின்னு சொல்லி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த தாய்க்கு பணிவிட செய்யணும், அவங்க துவா வாங்கணும், அவங்களுக்கு ஹிதுமத் செய்யணும், இதைத்தான் சொன்னாங்க. இவன் காலில் போய் விழுந்துபிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு அடி அடிக்கிற தாயை, ஒரு தடவை மட்டும் காலில் விழுந்துருது, அதுக்கப்புறம் தாயை வேதனைப்படுத்துறது, இதெல்லாம் சொர்க்கம் கிடைச்சிருமா? பைத்தியகரத்தனமா விளங்குறது. காலில் விழுது ஹராம் கூடாது, யார் காலம் விழுது ஹராம் கூடாது. ஃபஜ்ர் தொழுகை இகாமத்து சொல்லிய பிறகு சுன்னத் தொழுகை தொழலாமா விளக்கவும். இப்படிக்கு அல்லாவே நல்லடியாராம், அவரே முடிவு பண்ணி நல்லடியாருண்டு ஹைர், அல்லாஹ் அவர் நல்லடியாரவே ஆகட்டும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு ஃபஜ்ர் தொழுகை இகாமத் சொல்லிட்டா நேற்று கூட சொல்ல நினைக்கிறதுக்கு பதில் இதா உக்கீமத்தி சலாத்து ஃபலா சலாத்த இல்லல் மக்தூவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஃபரல் தொழுகைக்காண்டி இகாம சொல்லப்பட்டு விட்டால் அந்த ஃபரல் தொழுகை தவிர எந்த தொழையும் தொழக்கூடாது. ரசூலுடைய ஹதீஸ் புகாரில ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நம்மளுக்கு இன்னைக்கு அதிக பிரசங்கித்தனமா என்ன பண்ணுவோம், ஃபஜ்ர் தொழுகைக்கு பள்ளிக்கு வருவோம், ஃபஜ்ர் ஜமாத் நடந்துகிட்டு இருந்தா டைம் என்னாச்சு, இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு, எப்படி பத்து நிமிஷம் நடக்கும், அதனால அதுக்குள்ள ரெண்டரை தொழுதுக்கலாம், அதுக்குள்ள ரெண்டரை தொழுதுக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கட்டளைக்கு எதிரானது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகைக்கு ஃபரல் தொழுகைக்கான இகாம சொல்லப்பட்டு விட்டால் அந்த தொழுகையில் எதையும் தொழக்கூடாது. ஆகவே ஃபஜ்ர் ஜமாத்தா தான், மற்ற ஜமாத்தா தான் சரி, இகாம சொல்லப்பட்டு விட்டால் நேரம் அந்த தொழுகை தான் ஜாயின் பண்ணணும், சுன்னத்தில் தான் தொழக்கூடாது. ஃபஜ்ர் முடிஞ்சதுக்கு அப்புறம் சுன்னத் தொழலாமா, அது தொழலாம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல அபுதாவுதுல வருது, ஒரு சஹாபி ரதியல்லாஹு அன்ஹு ஃபஜ்ர் தொழுது முடிச்சோடனே எழுந்து ரெண்டு ரகாத் தொழுதாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுஹைலத்தில் ஃபரதுலக அர்பா, உனக்கு என்ன ஃபஜ்ர் தொழுகை நான்கு ரகாத்தாக ஆக்கப்பட்டுடுச்சா? சஹாபிச்சுனா இல்லையா ரசூலுல்லாஹ், முன் சுன்னத் தொழுவுல அதை இப்ப தொழுறேன்டாங்க. ரசூல ஃபைதன் லாபஸ் அப்படினா பரவாயில்லை அப்படின்னாங்க. அதனால ஃபஜ்ர் ஜமாத் நடந்து கொண்டிருக்கோம், பள்ளிக்குள்ள வந்தோம்டா, வேற சுன்னத்தினதெல்லாம் எதுவும் தொழக்கூடாது. அந்த ஃபஜ்ர் தொழுகையை முடிச்சதுக்கு அப்புறம் தான், அதுக்கப்புறம் எழுச்சி ரெண்டு காசு சுன்னத் தொழுதலாம், தப்பு இல்லை. என்னங்க ஒரு பெரிய ஓலை அனுப்பியிருக்காருங்க, அது இங்கிலீஷ் ஓலையா இருக்குது. ஹசரத், ஐ எம் ஒர்க்கிங் இன் ஏ கால் சென்டர், மை டியூட்டி டைம் இஸ் சேஞ்சிங் எவ்ரி வீக், சம்டைம்ஸ் 2 PM டு 11 PM, சம்டைம்ஸ் ஆர் 3:30 PM டு 11:30 PM, லைக் தட். ஹேஸ் தெர் இஸ் நோ ஃபெசிலிட்டி இன் எனஃப் டைம் அலோட் டு பெர்ஃபார்ம் நமாஸ். I used to perform all namaz at night except Fajr. I perform this all namaz around 11:30 PM or 12:30 AM. Is it all right doing so? If not right, what can I do? What can I do? வேலையை விட்டுருங்க, வேற என்ன பண்ணும், அந்த மாதிரி வேலை தேவையில்லை. நம்முடைய தொழுகைக்கு இடைஞ்சலாக இருக்கிற மாதிரி, நம்முடைய இபாத்துக்கு இடைஞ்சலாக இருக்கிற மாதிரி, அப்படி ஒன்றும் உங்களுடைய தொழுகையை பாழாக்கி
உங்களுடைய இபாதத்தை பாழாக்கி, உங்க கண்ணை பாழாக்கி, உங்களுடைய ஆரோக்கியத்தை பாழாக்கி, எவனோ இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற நசரானிக்கும் அமெரிக்கா யூதனுக்கும் உங்க வாழ்க்கை நீ இழக்க வேண்டாம். நீ அவ்வளவு கஷ்டப்பட்டு கால் சென்டர்லயோ இல்ல கம்ப்யூட்டர் சென்டர்லயோ அல்லது இது மாதிரி ஐடிலேயே ஒர்க் பண்றீங்கன்னா அந்த உங்களுடைய உழைப்பை வச்சு சம்பாதிக்கிறது யாரு? எங்கேயோ அமெரிக்காவில் ஒரு நசரானி ஒரு யூதனை சம்பாதிக்கிறான், அவனுக்காக வேண்டி அவன் தர சம்பளத்துக்காக வேண்டி உங்களுடைய வாழ்க்கை இழக்கணுமா, உங்களுடைய தொழுகை இழக்கணுமா, உங்களுடைய ஈமானம் இழக்கணுமா? அவன் தர அற்பமான காசுக்காண்டி அல்லாவுக்காக உதவி தள்ளுங்க, அல்லா ரப்பல் அதை விட 1000 மடங்கு வேலை நல்ல வேலையை உங்களுக்கு தருவான் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அதுதான் டீட்டா கேட்டிருக்காரு. என்னுடைய நண்பர் ஒருவர் அவருடைய குழந்தைக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று பெயர் வைத்திருக்கிறார். இப்படி வைக்கலாமா? குழந்தைக்கு அல்ஹம்துலில்லாஹ் பெயர் வச்சிருக்கிறாராம். ஏன் நவுது பில்லான்னு வச்சா அல்லாஹ் அதை எடுத்து பாதுகாப்பானாங்கன்னு சொல்லி அது அது தவறல்ல என்று இடத்தில் அடித்து பேசுகின்றார். அதாவது அல்லாஹ்வுடைய திக்ருகளை அல்லாஹ்வுடைய திக்ரு மட்டும் தான் பயன்படுத்தணும். அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது அல்லாஹ்வுடைய திக்ரு, அல்லாஹ் அக்பர்ங்கிறது அல்லாஹ்வுடைய திக்ரு, அஸ்தஃகஃபிருல்லாஹ்ங்கிறது அல்லாஹ்வுடைய திக்ரு. இது அல்லாஹ்வுடைய திக்ரு மட்டும் தான். இந்த நேரத்தில் ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருது. ஒருத்தர் அல்லாஹ்வுடைய திக்ரு மேலே ரொம்ப ஆர்வம் உள்ளவராம், எதுக்கு எடுத்தாலும் அல்லாஹ்வுடைய திக்ரிலே இருக்கிறவராம். அவர் ஒரு குதிரை வளர்த்தாராம். அந்த குதிரைக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்தாரா? அல்ஹம்துலில்லாஹ்னா அந்த குதிரை எடுக்குமா ஓட்டும், அல்ஹம்துலில்லாஹ்னா ஸ்பீடா ஓடுமா, அல்லாஹ் அக்பர்னா நின்றுமா, அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்காரு அவர். அந்த குதிரை ஒருத்தன் வாங்க வந்திருக்கான். வேலை சொன்ன உடனே என்னப்பா இது இப்படி இப்படி வேலை சொல்ற என்ன காரணம்? உடனே இந்த குதிரை ஸ்பெஷல் குதிரைங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி சொன்னீங்கன்னா போதும், ரொம்ப ஸ்பீடா ஓடும், அல்லாஹ் அக்பர்னா கூட அப்படி நின்றும், அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னாரான். அப்படியா, சரி ஏறி உட்காந்து அல்ஹம்துலில்லாஹ்னு இருக்காரு. ஸ்பீடா ஓடிடுது குதிரை, ஓடி இருக்குது ஒரு சருக்கு கடு ஸ்பீட்ல ஓடி நிறுத்துறதுக்கு அல்லாஹ் அக்பர் மறந்துட்டாரு. இவரு அவரு இருக்கிற திக்கிற போற சொல்ல அஸ்தஃகஃபிருல்லாஹ் நஊது பில்லாஹ் மாஷா அல்லாஹ் என்னமோ சொல்லி பாக்குறாரு. குதிரை நிக்கிற மாதிரி தெரியல, குதிரை ஓடுது 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 ஸ்பீடா ஓடுது, ஊரை விட்டு வெளியே போய் ஒரு மலைக்கு மேல ஏறுது, மலையை தன்னை பொத்து கீழே விழுந்துரும், அந்த மாதிரி எட்ஜில் மலையை நோக்கி ஓடுது. ஓடி இவர் பயத்துல என்னமோ சொல்றாரு, ஒண்ணு எல்லாம் நிக்க மாட்டேது, அல்லாஹ் அக்பர் வர மாட்டேங்குது. கடைசியில் அந்த எட்ஜுக்கு போயிடுச்சான், அல்லாஹ் அக்பர் இருக்காரு, டக்கு நின்றுச்சு. நின்ற உடனே அல்ஹம்துலில்லாஹ்ன்றாராம். அஸ்தஃகஃபிருல்லாஹ். அல்லாஹ்வுடைய திக்ரே எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு தான் பயன்படுத்தணும். அதனால இப்படி அல்ஹம்துலில்லாஹ் அஸ்தஃகஃபிருல்லாஹ் பேர் வைக்கதான் மார்க்கத்தில் ஆதாரம் இல்லைங்க. தஸ்பீ நஃபீல் தொழுகை தொழலாம் என்பதற்கு ஆதாரம் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். தஸ்பீ நஃபீல் தொழுகை வந்து அபுதாபுல இருக்குது. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சிறிய தகப்பனார் அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய தந்தையே சிறிய தந்தையே ஒரு தொழுகை கொட்டத்திருக்கிறேன், அந்த தொழுகையை நீங்கள் தொழுது வந்தால் உங்களுடைய பாவங்கள் கடல் நுறைய அளவுக்கு இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தஸ்பீ தொழுகை முறையை சொல்லி தராங்க. சொல்லி தந்துட்டு இதை முடிந்தால் நீங்கள் தினந்தோறும் தொழுங்கள், இல்லை வாரத்திற்கு ஒரு முறை, இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை, இல்லை வாழ்க்கையில் ஒரு முறையாக தொழுது கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. அந்த ஹதீஸ் அபுதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஆனால் தஸ்பீ சொல்லி ஜமாத்தா தொழுறதுல மார்க்கத்தில் ஆதாரம் கிடையாது, பிதாத்து. தனிப்பட்ட முறையில் தொழுதலாம். லைலத்துல் கத்ர் நிறைவே அடைவதற்காக ஆர்வமுடன் குழுமியிருக்கும் சபையில் கேள்வி பதில் என்ற பெயரில் ஏதாவது பேசும்படி தவறாக நேர்ந்து விடுகிறது, இதை தவிர்த்து கொண்டால் என்ன? தவிர்த்துப்போம் இன்ஷா அல்லாஹ். அதாவது சில சமயங்களில் கசப்பான மருந்தை இனிப்பாக கொடுத்தாதான் போய் சேரும் உள்ள. அதனால சில விஷயங்களை வந்து நம்ம வந்து கொஞ்சம், ஏன்னா மிட் நைட்டில் உட்காந்து 12 மணிக்கு 1 மணிக்கு உட்காந்து பயான் கேட்கறதுங்கிறது தூக்கம் வரும். அப்போ இந்த தூக்கத்தை கலைக்கிறதுக்காக கொஞ்சம் மார்க்க சம்பந்தமான விஷயங்கள் உங்கள் ஜோவியெல்லாம் சொல்கிறேன். இல்லை நான் சீரியஸாக சிரிக்காமல் சொன்னால் சொல்கிறேன், யாரும் உட்காந்து கேட்க மாட்டீங்கன்னா தூங்க ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் வந்து அப்படியே இன்ஷால்லா அப்படி நம்ம பள்ளிவாசலில் உட்காந்து ஏதாவது பேசுறதோ அல்லது ஏதாவது தவறான வார்த்தைகளை சொல்கிறதோ அப்படி தான் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான் இன்ஷா அல்லாஹ். அல்லாரும் அதனால தான் பெருமானா சொல்லலாம் சொன்னாங்க, ஒரு சபையிலே உங்களை அறியாமல் ஏதாவது பேசிவிட்டால் அந்த சபைக்கு சபையில் நடந்த தவறுகளுக்கு கஃபாரா தான் சுபஹானல்லாஹி பிஹம்தி சுபஹானகல்லாஹும்மா பிஹம்திகன் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அந்த கஃபாரா ஓதனாலே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தவறுகளை மன்னிப்பான் இன்ஷா அல்லாஹ். பாங்க சொல்லும் முறையானது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்றுதான் அனைத்து பள்ளிகளும் சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் சில பள்ளிகளில் அல்லாஹு அக்பர் ருல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் ருல்லாஹு அக்பர் என்று சொல்கிறார்கள். இது எது சரியானது கேட்டால் மக்கா மதினா ஹரம் ஷரீப் மற்றும் அனைத்து பள்ளியிலும் ருல்லாஹு அக்பர் என்று தான் சொல்வதாகவும் நாங்கள் சொல்லுவோம் சரி என்று கூறுகிறார். அர்த்தம் மாறுபடுமான்னு கேட்கிறாரு. அர்த்தம் மாறுபடாது. சொல்ற முறை அல்லாஹு அக்பர் உல்லாஹு அக்பர் இதுதான் கரெக்ட். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்றது தப்பு. அது
ஏன்னா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்ங்கறத ஒரே வார்த்தையா தான் சொல்லணும். ஒரே வார்த்தையா தான் சொல்லணும். சேர்க்கும் பொழுது என்ன ஆயிடும்? அல்லாஹு அக்பர் ருல்லாஹு அக்பர் மாறிடும். அதனால அர்த்தம் மாறாது. அதே மாதிரி கதுகாமதி சலாத் கதுகாமதி சலாத் தப்பு. கதுகாமதி சலாத்து கதுகாமதி சலா கதுகாமதி சலாத்து கதுகாமதி சலா அப்படி சேர்த்தா சொல்லணும். அதே மாதிரி தான் இதே மாதிரி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் ருல்லாஹு அக்பர் இதுதான் சரியான சொல்றது. ரிஃபாய் அஹமது என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன? இப்படி எல்லாருடைய பேரும் எழுதி அர்த்தம் கிடையாது, அர்த்தத்துக்கே சொல்லிட்டு கிளம்புற சொல்லிட்டு இருக்கலாம். ரிஃபாய் என்பது அது வந்து பேர் அல்ல, அது யாரோ ஒரு பெரியாருடைய குடும்ப பேரு. ரிஃபாய் அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு பெரியார் இருந்தாரோ அவருடைய அவங்களுடைய பரம்பரை பேர் ரிஃபாய்ங்கிறது. கபீர் ரிஃபாய் கபீருல் ரிஃபாய்ங்கிறது யாரோ ஒரு பெரியாரா அந்த பேரை வச்சு ரிஃபாய் ரிஃபாய்னு பேர் வைக்கிறாங்க. அஹமதுங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரு. பெண்கள் ஃபரல் தொழுகை தொழுகும் பொழுது 2 ரக்காத்து முடிந்து 3வது ரக்காத்து இருப்பில் தொழுகிறார்கள், தொழலாமா? ஃபரல் தொழுகை தொழும் பொழுது 2 ரக்காத்து முடிந்து 3வது ரக்காத்து இருப்பில் தொழுகிறார்கள். ஒண்ணுமே புரியலீங்களே. 3வது ரக்காத்து உட்கார்ந்துடுறாங்களாமோ? முடியாதவங்க அவங்களால நிக்க முடியல கால் வலிக்குது அந்த மாதிரி முடியாதவங்க உட்கார்ந்து தொழுது மார்க்கத்தில் அனுமதிருதுங்க. கொஞ்சம் முடியந்த அளவுக்கு இருந்தா கூட உட்காந்து தொழக்கூடாது. அது சேர்ல உட்காந்துதான் சரி, சாதாரண கீழே உட்காந்து சரி, நம்மளுக்கு என்ன ஆகி போச்சுன்னா கொஞ்சம் லைட்டா முட்டி வலி வர்ற மாதிரி தெரிஞ்சாலே உட்காந்து தொழுது ஃபேஷன் ஆகி போச்சு. என்ன உட்காந்து முட்டி வலிக்கிற மாதிரி இருக்குது சார், ஆனா ஒரு 10 ரூபாய்க்கு டகார் முடிய இருப்பாரு, அப்ப முட்டி வலிக்காது. ருக்குவுக்கு மட்டும் குடியறதுக்கு குனிய முடியாது, எனக்கு இடுப்பு வலிக்கிற மாதிரி தெரியுது, அந்த பக்கம் வலிக்கிற மாதிரி தெரியுது. இருக்க இதுக்கு டாக்டர் இருக்கவே இருக்கான் டாக்டர் இல்லாத சொல்லி பயமுறுத்துறதுக்கு. அதனால தொழுகையே சகோதரர் முடிந்த வரையில் சக்தி உள்ள அளவுக்கு நின்று தான் தொழணும், குடிஞ்சுதான் தொழணும். எந்த அளவுக்கு சிரமப்பட்டு தொழுகிறோமோ அந்த அளவுக்கு அல்லாட்ட கூலி உண்டு. முஸ்லீம்களுக்கு கபருடைய வேதனை உண்டா? நபிசுல்லா சொல்றாங்க, ஒரு முஸ்லீம் உண்மையான முஸ்லீமாக இருந்தால் அவனுக்கு கபர்ல வந்து மலக்குமார்கள் மன் ரப்புக்க ஒமா தீனுக்க ஒமா தீனுக்க ஒமன் நபியுக்குன்னு கேட்கும்பொழுது அவர் ஒழுங்கா பதிலளிப்பார், அல்லாஹ் அவருக்கு பரிபூர்ணமான கூலியை கொடுப்பான். ஆனால் அதே நேரத்தில் ஒரு முனாஃபிக்காகவோ ஒரு காஃபிராகவோ இருந்தால் அவர் வந்து ஒமன் நபியுக்க ஒமா தீனுக்க ஒமன் ஒமன் ரப்புக்க அப்படின்னு கேட்கும்பொழுது லா வாஹ் வாஹ் லாதிரி ஐயையோ எனக்கு தெரியாதே அப்படின்னு அலருவார். நபிசுலாம் சொல்கிறாங்க அல்லாஹ் சுபஹானஹு எல்லாரும் உண்மையான மூமின்களாக ஆக்கி வைத்து மலக்குமார்கள் கேள்வி கேட்கும்போது கேள்வி பதில் சொல்லுடைய பாக்கிய தருவானாக. மது அருந்தினால் எத்தனை நாள் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது? மவுத்துக்கு கபூரில் அடக்கும் வரை வேதனை உண்டா? மது அறிஞ்சினால் எத்தனை நாள் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது? அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாதுக்கட்டும் மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய ஹராம். அமல்கள் ஏற்றுக்கொள்ள அப்புறம் அடுத்த பிரச்சனை, பெரிய ஹராம். இன்னைக்கு முஸ்லீம்கள்ட்ட இருக்கக்கூடிய பெரிய முசீபத்து பிடிச்ச குணங்கள்ல இது ஒண்ணு, மது அருந்தக்கூடிய குணம். கேட்டா அசரத் நான் குடிச்சு ரோட்ல எல்லாம் உளுறதுல உருள்றது இல்ல, சும்மா டீசென்ட் லைட்டா ஒரு பெக்கு, அப்படி எப்பமாவது ஃப்ரெண்ட்ஸோட போனா, எப்பமாவது பெருநாளைக்கு இல்ல எங்களுடைய ஏதாவது ஒரு அசோசியேஷன் இசோசியேஷன் ஏதாவது மீட்டிங் இப்படிதான் இந்த மட்டும் ஒரு பெக்கு மட்டும் குடிக்கிறது என்ன, எந்த விதத்துல நியாயம் இது? மிகப்பெரிய ஹராமுங்க. பெருமானா சல்லல்லாஹத்துல மற்ற பாவங்களுக்கெல்லாம் தண்டனை நினைத்தார்கள், இத்தனை கசையடி இத்தனை சவுக்கடினு சொல்லி. சாராயம் குடிக்கிறவங்க மட்டும் என்ன பண்ணாங்க, அவனை கேவலப்படுத்துங்க, காரி துப்புங்க, செருப்பால் அடிங்க, துணியை முறுக்கிட்டு அடிங்க அப்படின்னாங்க. ஏன்னா சாராயம் குடிப்பவன் அவன் தன்னுடைய அறிவை தானே மழுங்கடித்து தன்னைத்தானே கேவலப்படுத்துவதற்கு தயாராகி விட்டான். எப்போ அவன் தன்னைத்தானே கேவலப்படுத்திக்கொள்ள தயாராகி விட்டானோ அதுக்கப்புறம் நாமே அவனுக்கு மரியாதை கொடுக்கணும், நாமே அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால அவன் அதிகமா கேவலப்படுத்துங்க அப்படின்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால சகோதரர்களே, சாராயம் குடிப்பது என்பது மிகப்பெரும் பாவம், அது கூடவே கூடாது. நம்மளுங்க சாராயம் குடிச்சா கூட சில சமயங்கள ஸ்டெடியா இருப்பாங்க, பார்ட்டியில போய் எங்கேயா சாராயம் குடிச்சிருவாரு, குடிச்சிட்டு அந்த சாராயத்துக்கு சைட் டிஷ் சிக்கன் பொறிச்சு வச்சிருந்தா இது ஹலாலா? சாராயம் குடிச்சு விட்டு அந்த சிக்கனை கேட்பாரு, இது ஹலாலா? இது அதுல தெளிவா இருப்பாங்க நம்மளுங்க. இமாம் 2 சலாம் செய்த பிறகு தொழ வேண்டுமா அல்லது 1 சலாம் கொடுத்த பிறகு மீதமுள்ள தொழை தொழ? கேட்கறோம், தெளிவா கேளுங்க. 2 சலாம் செய்த பிறகு தொழ வேண்டுமா அல்லது 1 சலாம் கொடுத்த பிறகு மீதமுள்ள தொழுகை தொழ வேண்டுமா கேட்கறாங்க. 1 சலாம் கொடுத்த உடனே எழுந்திருக்கிறது கூடும், தப்பு இல்லை. ஆனால் 2 சலாம் கொடுத்த பிறகு எழுந்திருக்கதான் முறை. 2 சலாம் இமாம் கொடுத்த பிறகுதான், அதாவது 2 ரக்காத் 1 ரக்காத் முன்னாடி தொழுவாதவங்க லேட்டா வந்து சேர்ந்தவங்க, இமாம் 2 ரக்காத் 2 சலாம் கொடுத்த பிறகு எழுந்திருப்பதான் முறை. 1 சலால எழுச்சிடலாமா? எழுச்சா தொழுவு கூடணும், தொழுகைக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. சிலர் வாடகைக்கு இடம் எடுத்து தொழுகிறார்களே, அப்படி தொழுதால் பள்ளியில் தொழுது நன்மை கிடைக்குமா? பள்ளி என்பது வக்குவு செய்யப்பட்ட இடமா இருக்க வேண்டுமா? கண்டிப்பாங்க.
இந்த வாடகைக்கு எடுக்கிறவங்களை போய் யாருண்டா இந்த இயக்கத்திலேருந்து இயக்கம், இயக்கத்திலேருந்து இயக்கம், இயக்கத்திலேருந்து இயக்கம், குட்டி இயக்கம், பெரிய இயக்கம், சின்ன இயக்கம், மாமன் இயக்கம், மச்சான் இயக்கம், இந்தியன் இயக்கம், அமெரிக்கன் இயக்கம் இப்படியே ஆரம்பிச்சிருப்பாரு சுயநலத்துக்கு. இவங்க தான் இந்த வந்து வாடகைக்கு இடத்தை எடுத்து அதை பள்ளிவாசல் பேர் வச்சுக்கிட்டு அங்க ஜும்மா நடத்துறது கூடாது. ஜும்மா நடத்த வேண்டும் என்றால் சகோதரர்களே அது பள்ளிவாசல் என்றால் வக்ஃப் செய்யப்பட்ட இடமா இருக்க வேண்டும். தொழுலாமா? தொழுலாம், தப்பு இல்லை, தொழுது நன்மை கிடைச்சிடும். ஆனால் பள்ளிவாசலுக்கு போற நன்மை கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்காது. அங்க ஏத்திகாப் இருந்தா ஏத்திகாப் கூடுமா? கூடாது. அங்க ஜும்மா தொழுதா ஜும்மா கூடுமா? ஜும்மா கூடாது. அப்ப இந்த மாதிரி மக்களை சமுதாயத்தை பிளவுபடுத்தி சமுதாயத்தை கூறு போட்டு அதன் மூலமா தாங்கள் குளிர்காய நினைக்கக்கூடிய சுயநிலைமைகள் தான் வாடகை பள்ளிவாசல் எடுத்து வச்சு நடத்தி அவனுக்கு என்ன, அவனுக்கு ஒரு இடம் வேணும், அங்க ஒரு கூட்டம் வரணும், அங்க ஜும்மாங்கிற பேர்ல நடத்தணும், என்னத்தையாச்சும் நடத்தணும், அங்க கூட்டம் பேசணும். ஏன்னா அவனுக்கு அவனுடைய அடிவரடிகளுக்கு அவனுடைய தொண்டர்களுக்கு எதுவும் பேசாம இருந்தா அவன் வேற ஏதாவது இயக்கத்துக்கு சேர்ந்துருவான். அவனை எப்போ ஹார்ட்டா வச்சுட்டு இருக்கணும், எப்போ அவன் வந்து கூட்டு கூட்டி அரவணைச்சு பேசிக்கிட்டே இருக்கணும், அப்பப்ப அவனுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும், இந்த ஆர்ப்பாட்டம் அந்த ஊர்வலம் அப்பதான் கூட நிப்பான். இந்த மாதிரி மக்களுடைய பலகீனத்தை பயன்படுத்திக்கிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய இபாதத்தை பாழாக்கக்கூடிய இயக்கங்கள் தான் இன்னைக்கு சமுதாயத்தில் இருந்துட்டு இருக்குது. தனி இயக்கம், தனி பள்ளி, தனி மொட்டை மாடியில் வச்சு பள்ளியாசம் நடத்துறாங்க. என்னடா கீழே பூரா பொம்பளைங்க வீடு, கீழே மொட்டை மாடியில் பார்த்தா கீழே பொம்பளைங்க குளிச்சுட்டு இருப்பாங்க, இது மொட்டை அதை தாண்டி இருப்பான வேலை பள்ளிவாசல்ல. எந்த விதத்தில் நியாயம் இது? பெருமானா சல்லல்லா, இதுக்கு என்ன ஆதாரம் கேட்பீங்க? பெருமானா சல்லல்லா மதினாவுக்கு வந்த உடனே முதல்ல பள்ளிவாசல் கட்ட நினைக்கிறாங்க, மஸ்ஜித் நபி கட்ட நினைக்கிறாங்க. அப்ப ஏதாவது நல்ல இடம் தேர்ந்தெடுங்கிற சஹாபாக்கள்கிட்ட. அப்ப நல்ல இடம் யாருன்னு சொன்னா ரெண்டு அனாதை பிள்ளைகளுக்கு சொந்தமான இடம். ஏன் ரசூலுல்லாஹி அபூ அய்யூப் அல் அன்சாரி வீட்டில் இருந்தாங்கல்ல, அந்த வீடு மொட்டை மாடல பள்ளியாசல இருக்க வேண்டியதானே? இல்ல அபூ அய்யூப் அல் அன்சாரி வந்து அன்சாரி கொஞ்சம் நீங்க வெளியே போங்க, எனக்கு கொஞ்ச நாள் வாடகைக்கு தாங்க, நான் இதை பள்ளியாசல ஆக்கிறேன் சொல்லிருக்கலாமே. பள்ளிவாசல் கட்டுவதற்கு ரசூலுல்லாஹி இடம் பார்க்க சொன்னார்கள். சஹாபாக்கள் இடம் பார்த்த புகாரி ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் பார்த்த உடனே ரெண்டு அனாதை பிள்ளைகள் சொந்தமான இடம். அப்ப அந்த பிள்ளைகளை கூப்பிட்டாங்க, ரசூலுல்லாஹி சொன்னாங்க இந்த இடத்துக்கு என்ன கிரையமோ நான் தந்தரம் வாங்கிக்கிறாங்க. இந்த ரசூல வாடகை கேட்கலையாப்போ, நபி ஸல்லல்லாஹு வாடகை கொடுத்துருக்கலாம், வாடகைக்கு தப்பா கொஞ்ச நாளைக்கு கேட்டுக்கலாமே, இல்லையே கிரையத்து கேட்டாங்க. விலை இடத்தை என் கிரையத்து கூட நான் வந்து பள்ளிவாசலாக்கி வக்ஃப் செய்ய போறேன், ஏன் வாடகை இடத்த வக்ஃப் செய்ய முடியாது, வாடகை கூட சண்டைக்கு வந்துருவான், சொந்தமா வாங்கப்பட்ட இடத்தை மட்டும் தான் வக்ஃப் செய்ய முடியும். அதனால பள்ளிவாசல் என்பது வக்ஃப் செய்யப்பட்ட மாஹிடமாக இருக்க வேண்டும். வக்ஃப் செய்யப்பட்ட பள்ளிவாசலில் தான் ஏத்திகாப் இருக்கணும், வக்ஃப் செய்யப்பட்ட பள்ளிவாசலில் தான் ஜும்மா தொழணும். ஜமா தொழு நடத்தலாமா? ஜமா தொழு எங்க வேணாலும் நடத்திட்டு போயிடலாம், கடைக்கு மேல, வீட்டுக்கு மேல, மொட்டை மாடியில, தட்ட மாடியில, எங்கெல்லாம் ஜமாத் நடத்திடலாம், ஜமாத் நன்மை கிடைச்சிடும். ஆனால் பள்ளிவாசலுக்கு போன நன்மை கிடைக்குமா? நன்மை கிடைக்காது. நீ நம்மளுக்கு சில பேர் நோம்பு வந்துட்டா போதும், என் கடைக்கு மொட்டை மாடி மேல ஒரு 50 பேர் நோம்பு தந்துக்கிறோம், இல்ல பள்ளிவாசலுக்கு போனா ரொம்ப நெரிசலா இருக்குதா, ரொம்ப டிஸ்டர்பா இருக்குதா, அதனால நாங்க ஃப்ரீயா உங்க நோம்பு தந்துக்கணும், நன்மை போயிடும். நீ நெரிசலுக்கு பாத்தீங்கன்னா நன்மை போயிடும், பள்ளிவாசல தொடர்ந்து நன்மை கிடைக்காது, பள்ளிவாசல் நடந்து போன நன்மை கிடைக்காது. அதனால பள்ளிவாசல் என்பது வக்ஃப் செய்யப்பட்ட இடமாகத்தான் இருக்க வேண்டும். அதனாலதான் சகோதரர், ஏன் இன்னைக்கு நம்ம பாபரி மசிதிக்காக போராடிட்டு இருக்கிறோம், ஆனா ஒரு மசித் ஒழிஞ்சு போட்டுப்பா, எனக்கு மத்த இடம் வேற நல்ல இடத்தை கொடுத்துருப்பாப்பா கேட்டு வாங்கிக்கலாமே. அல்லாவுக்காக வக்ஃப் செய்யப்பட்டு விட்டால் அது கியாமத்து நாள் வரையில் வக்ஃப் தான். அது யாருக்கு விலைக்கு விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. இதெல்லாம் தெரியாம ஏனோ தானா இளைஞர்களே வாருங்கள், நாம் ஒரு பள்ளிவாசல் நடத்துவோம், போன வாரம் முதல்ல வேற பள்ளிவாசல், இந்த வாரம் வேற பள்ளிவாசல், என்னைய அவன் காலி பண்ண சொல்லிட்டான், வீட்டுக்காரன் காலி பண்ண சொல்லிட்டா, பள்ளிவாசல் ஷிஃப்ட் ஆகி இங்க வந்துருச்சு, இந்த வாரம் பள்ளிவாசல் ஷிஃப்ட் ஆகி அங்க போயிடுச்சு, எந்த விதத்துல நியாயம் இது? ஆகவே அந்த மாதிரி பள்ளிவாசல் ஜும்மா தொழுதா ஜும்மாவே கூடாது, நல்லா புரிஞ்சுங்க. நீங்க எந்த இயக்கத்தில் வேணாலும் எந்த இயக்கத்திலே மயக்கத்தில் இருந்துங்க, ஆனால் தொழுகை என்பது பள்ளிவாசல தான் நடத்தப்பட வேண்டும், ஜும்மா என்பது பள்ளிவாசல தான் நடத்தணும். பள்ளிவாசல் அல்லாமல் இவர் எங்க போய் ஜும்மா நடத்தினாலும் ஜும்மா கூடாது, பள்ளிவாசல் அல்லாமல் இவர் எங்க போய் ஏத்திகாப் இருந்தாலும் ஏத்திகாப் கூடாது. நீங்க பயான் கேட்கறது அல்ல தொழுகை நடத்துறது, அது ஒரு பிரேயர் ஹால்னு சொல்லிட்டு போங்க, உங்களுடைய சென்டர்னு சொல்லிட்டு போங்க, உங்களுடைய மர்க்கஸ் சொல்லிட்டு போங்க. பள்ளிவாசல் சொல்லி எங்க ஜும்மா நடத்துறது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஆங்கிலேயர் காலத்தில் மவுண்ட் ரோடு தர்கா இடிக்கப்படும் பொழுது ரத்தார் ஓடியதாம், இது உண்மையா? அவுளியாக்கள் மீது இட்டு கட்டப்படும் கதைகளில் இதுவும் ஒரு கதை.
அதாவது ஆங்கிலேயர் காலத்தில் அந்த தர்கா வந்து மவுண்ட் ரோட் நடுவில் இருந்துச்சான். அப்போ ரோட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக அப்போ அந்த ஆங்கில துறை வந்தாராம், வந்து அவர் வந்து இடிச்சாராம். ஏன்னா ஆங்கில துறையில் அவரும் தான் இருப்பார், அந்த காலத்தில் வேலைக்காரன் கிடையாது இல்லை, அவர் தான் வந்து இடிச்சாராம். இடிக்கும் போது இடிக்கிறது இப்படி கையை தூங்கினாராம், போது தூக்கின கை கீழே இறங்கவே இல்லையாம். உடனே பயந்து போய் போயிட்டாராம். போன உடனே மறுநாள் வந்து பார்த்தா அந்த கபர் தானா அப்படி நவுந்து இப்போ இருக்கிற இடத்துல வந்து உட்காந்துருச்சான். எதிரில் இருக்கிறவங்க ஏமாளியா இருந்தா எரும மாடு என்ன ஓட்டுமா, ஹெலிகாப்டர் ஓட்டுமா. எதிரில் இருக்கிறவங்க ஏமாளியா இருந்தா ஏ எரும மாடு ஹெலிகாப்டர் ஓட்டுச்சு வா அப்படியா அப்படிங்குவா. அந்த மாதிரி நம்மளாம் ஏமாளி நினைச்சிட்டு கதை சொல்றாங்க. இது இந்த கதைக்கெல்லாம் எந்த ஆதாரம் கிடையாது. ஒற்றைப்படை இரவு ஒவ்வொரு நாடுகளும் வெவ்வேறு நாட்கள் வருது அப்படின்ற எழுத்துக்கு உலகத்து ஒரே நாள் இருக்கப்படுமா பல தடவை சொல்லியாச்சு. நம்ம நீயத்துக்கு ஏற்றவாறு நாம் ஆர்வத்தோட ஆசையோடு அமல் செய்தால் நீயத்துக்கு ஏற்றவா ரப்பெல்லாம் நிச்சயமா கூலி கொடுப்பான். இல்ல இல்ல இந்த லட்சத்தில் எழுத்துக்கு அமெரிக்காவுக்கு போயிடுச்சு இந்தியாவுக்கு இல்ல அப்படின்னு எழுத்துக்கு நல்லா கோட்டாவை வைக்கல. இந்த வருஷம் அமெரிக்கா கோட்டா, இந்த வருஷம் ஆஸ்திரேலியா கோட்டா, இந்த வருஷம் இந்தியா கோட்டான்னு சொல்லி லேலத்தில் கதிர் என்பது நாம் நன்மை நாடி அமல் செய்யணும். நம்ம நீயத்தை பொறுத்தது, நம்ம நீயத்தோடு அமல் செஞ்சோம்னா நிச்சயம் ரப்பெல்லாம் நம்ம நன்மை தருவான். இசை கூடாது என்கிறார்கள், ஆனால் நாகூர் ஹனிபா பாடல் மற்றும் இஸ்லாமிய பாட்டு கேட்பது தவறா? தயவு கூர்ந்து விளக்கவும். நாகூர் ஹனிபா அந்த காலம், இப்போதான் அந்த இதெல்லாம் குறைஞ்சி போச்சு. ஒரு காலத்தில் நாகூர் ஹனிபா பாட்டுனா சுபஹானல்லாஹ், பெருநா காலையில்னா ஃபஜ்ர் தொழுறாங்களா இல்லையோ நாகூர் ஹனிபா பாட்டு போட்டாகணும். அவர் முதல் பாட்டு என்ன பண்ணுவார், அல்லாவை நாம் தொழுதால் அப்படிங்குவாரு. அடுத்த பாட்டு நமனை வீரட்ட மருந்தொன்று விற்கியது நாகூர் தர் காவிலே அப்படிங்குவாரு. நம்மனா யாரு, மலக்குள் மூத்த விரட்டுறதுக்கு நாகூர் தர்காக்கு போனா மருந்து கிடைச்சிருமா. அப்ப அப்படி பாடக்கூடியவர்களுக்கு அவரது அகீதாவும் கிடையாது, கொள்கையும் கிடையாது, மார்க்கமும் கிடையாது, மண்ணங்கட்டும் கிடையாது, எல்லாம் இதுதான். இது கொடுத்தா என்ன வேணாலும் பாடுவாங்க. இது நான் நாகூர் ஹனிபா தனி மனுஷன் சொல்ல, இந்த மாதிரி பாட்டு பாடக்கூடியவர்கள் எல்லாத்தையும் சொல்றேன். அதனால அந்த மாதிரி நாகூர் ஹனிபா பாட்டுக்கு இசை இல்லாமல் எந்த பாட்டும் கேட்கல தப்பு இல்லை. எந்த பாட்டும் ஐ மீன் இஸ்லாமிய பாட்டு அல்லாஹை பத்தி ஆகிறத பத்தி இசை இல்லாமல் கேட்கலாம் தப்பு இல்லை. ஜும்மாவிற்கு என் இரண்டு பங்கு சொல்லப்படுகிறது, அது ரசூலா காலத்தில் போய் கேட்கணும். நபிசுல்லாத காலத்துக்கு பிறகு அது உஸ்மான் ரதியல்லா காலத்தில் இருந்து ரெண்டாவது பங்கு உருவாக்கப்பட்டுச்சு. உஸ்மான் ரதியல்லா காலத்தில் உருவாக்கப்பட்டது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, என்னுடைய சுண்ணத்தையும் என்னுடைய ஹலீஃபாக்களுடைய சுண்ணத்தையும் பின்பற்றுங்கன்னு சொன்னதுனால உஸ்மான் ரதியல்லா காலத்தில் ஏற்படுத்தப்பட்டதை நம்ம இன்றைக்கி நம்ம பின்பற்றுறோம். அவ்வளோதான். ஜும்மாவில் இரண்டாவது குத்துபா ஏன் அரபியில் கூறப்படுகிறது? அப்போ முதல் குத்துபா ரெண்டுமே அரபியில் தான் நடக்குது, சில பள்ளிகள் இல்லையா. முதல் குத்துபா தமிழில், ரெண்டாவது குத்துபா அரபியில். இதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன், அதாவது ஹுத்துபா மெம்பர் மேலே தமிழில் சொல்கிறது தப்பு கிடையாது, பயன் பண்ணுறது. அரபியில் சொல்கிறது பெரிய பாவம், பெரிய ஹராமம், பெரிய ஷிர்க் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், சஹாபாக்கள் காலத்தில் அரபு அல்லாத மக்களுக்கு இஸ்லாம் போன பொழுது சஹாபாக்கள் அந்த அரபு மக்கள் அல்லாத மக்களுக்கு மத்தியிலே ஹுத்துபாவை வந்து அரபியில் தான் ஓதிருக்கிறாங்க. அதனால நம்ம என்ன பண்றோம், அரபியில் ஓதுற ஹுத்துபாவுடைய மொழிபெயர்ப்பு முன்னாடி தமிழ்ல சொல்லிடுறோம். அன்னைக்கு டாபிக் என்னவோ அந்த டாபிக் ஆயத்து ஹதீஸ் எல்லாம் சொல்லிட்டு அந்த ஆயத்து ஹதீஸ் தான் நம்ம ஹுத்துபாவில் மெம்பர்ல ஹுத்துபா ஓதுறோம். தஹஜ்ஜு தொழும் பொழுது லைட்டை ஆஃப் செய்து விடுகிறீர்களே, இது சுன்னத்தா? இல்லை என்றால் என்ன காரணம்? லைட்டை அணைத்து விட்டு தான் தஹஜ்ஜு தொழ வேண்டுமா? எங்களுக்கு லைட்டை அணைத்தவுடன் இருட்டில் தூக்கம் ஒரு பக்கம் வருகிறது, மறுபக்கம் செல்போனை யாரா எடுத்து விடுவார்கள் என்ற பயம் பேர் வருகிறது. தயவு செய்து இரண்டு லைட்டையாவது போட்டு வைத்து தொலை வைக்கவும். அதான் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நீங்க எடுத்துறீங்களும் பயம் வந்தா வராம தான் சரி. பல தடவை சொல்லியாச்சுங்க, அதாவது லைட் ஆஃப் பண்ணது ஒரு ஒரு மன ஓர்மைக்காக தான், வேற ஒன்றும் கிடையாது. வேற எந்த சுண்ணத்தோ அல்லது பெரிய பாரதோ வாஜிபோ இல்லை. இப்போ லைட் ஆஃப் பண்ணதா தூக்கம் வருதுன்னா ஏன் அந்த தூக்கத்தில் நினைக்கிற பேசாம எல்லாம் மேலே போய் படுத்துருங்க. இங்கே பாருங்க, இங்கே தகஜ தொலைவு ஒரு பெருங்குண்டு கூட மேலே தூங்கிட்டு இருக்கோம், மேலே படுத்துருங்க. அல்லாண்டு சாப்பாடு நேரத்தில் எழுப்பி சாப்பாடு கொடுப்பாங்க. தாஜித் என்பது ஆர்வத்தோடும் ஆசையோடும் முழி போற தூக்கம் வருதா, அந்த ரக்காத்து முடிஞ்சா வெளியே போய் நல்லா மூந்த கழட்டு மறுபடியும் ஆர்வத்தோடு நில்லுங்க, அதான் ஏற்றமானது. அல்லாஹ் ரப்பல்லா இந்த விஷயங்களை பேசணும், இந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமர்ச்சியோட தௌஃபீக் தந்துள்ளவானாக. சுபான் அல்லாஹ் சுபான் அல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த.